மேஷ ராசி. பொதுவாக மேஷ ராசி அன்பர்களே அப்படின்னு சொல்கின்ற பொழுது மேஷ ராசியில் பிறந்தவர்கள் இந்த குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரியான தொழில்கள் செய்வாங்க, அவங்களுடைய வாழ்க்கை திறன் எப்படிப்பட்டதாக இருக்கும், வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், எந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவங்க வாழ தொடங்குவார்கள், எங்கே வாழ்க்கையை தொடங்கி எந்த இடத்துல அதை எண்டை முடிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இப்பொழுது காண இருக்கின்றோம். மேஷராசியாக இருப்பார்கள். பொதுவாக மேஷராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? உடனே பின்னாடி ஒரு ஆடு முகம் போட்டு அது கீழே மேஷராசி அப்படின்னு போட்டிருக்கிறத நமக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆடு அப்படிங்கிறது தான் இங்கே மேஷராசிக்கான சிம்பிள். ஸோ அந்த சிம்பிள் நமக்கு என்னத்தை சொல்லுது அப்படின்னா, ஆடு எப்படி இருக்கும்? வேகமானதாக இருக்கும். இந்த ஆடு எப்படி இந்த கொலிச்சண்டை இது மாதிரிலாம் பண்ணுறாங்களோ அப்புறம் ஆடே கூட ஃபைட்டுக்கு விடக்கூடியதாக இருப்பாங்க. அப்போ எதையும் மோதிக்கு பார்க்கக்கூடியவர்களாக, முட்டி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேஷராசி அன்பர்கள். ஸோ நம்முடைய முன்னோர்கள் அந்த சிம்பிளை, ஆடுன்ற சிம்பிளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலே அந்த சிம்பிளுக்கு பின்னாடி அது ஒரு அர்த்தம் இருக்குது, உள்ள ஒரு ரகசியம் இருக்குது. அப்போ மேஷராசி என்பர்கள் பிறப்பிலேயே பிறவி குணமே அவர்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால் எதையும் மோதி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார். யாராக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய ஆசாமியாக இருந்தாலும், இவங்க என்ன நிலையில இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக ஒரு போட்டி அப்படின்னு வந்துடுது அப்படின்னு சொன்னாலே நிச்சயமாக அவங்க எதிர்த்து நின்று போராட ஆரம்பித்து விடுவார்கள். எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள். அதே போல் ஒரு பிறக்கின்ற குழந்தையாக இருக்குமே, ஆனால் அந்த சின்ன குழந்தைக்கு கூட ஒரு கோபம் வரும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அந்த மேஷராசியாக இருக்குமானால் பிறப்பிலேயே அவர்கள் முன்கோபம் அதிகமானதாக இருக்கும். ரொம்ப வேகமாக கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, மூடுசூழியாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அவங்கள பற்றி ஒரு குறைவாக சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் இப்படி தான், அப்படி செய்யவே இல்லையா, உண்மையிலேயே அவர்கள் தவறு செய்திருப்பார்களே, ஆனாலுமே கூட தன்னுடைய தவறை ஒத்துக்க மாட்டாங்க. நிச்சயமாக நான் அப்படி செய்யலை, நான் இப்படி தான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த விளையாட்டு விஷயம், அந்த குழந்தை பருவத்தில் இருக்கும்போது படிப்பாகட்டும் அல்லது செய்தொழில், நிறைய தொழில் கல்விகளை கற்றுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வரும்போது நிறைய தொழில் கல்வி, கைத்தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மேஷராசி அன்பர்கள் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இந்த டெய்லர்ஸாக இருக்கட்டும், சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கக்கூடியவங்க, இந்த மாதிரி கைத்தொழிலை நிறையா யூஸ் பண்ணக்கூடியவங்க, படிப்பை சார்ந்து ஐடி சம்மந்தப்பட்ட சார்ந்து அதையும் சார்ந்த இந்த தொழில் கல்வியை அதிகமாக கற்றுக்கிட்டு அது மூலயமா பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள், முன்னேறக்கூடியவர்கள், கடினமாக உழைத்து அதிகமாக முன்னேறக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அதிகமாக விளையாடக்கூடியவர்கள், மேக்ஸிமம் டைம் வெளியில் இருப்பாங்க, குறைவான டைமு தான் வீட்டில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா எங்கே அவங்க பசங்க கேட்டால் அவங்க வெளியில் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காலையில் போனால் இது வரும் வரவே இல்லை அப்படின்ற சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதிகமான நேரத்தில் விளையாட்டில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள், அதிக நேரத்தை செலவிடக்கூடியவர்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக சேர்த்துக்கக்கூடியவங்க, நண்பர்களை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். அதே போல இங்க இந்த மேஷராசிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு, எதையுமே நிர்வாக திறமை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சூரியன், இந்த நவகிரகங்கள தலைவனாக விளங்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் உச்சம் பெறுகின்ற ராசி எது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது அந்த மேஷம். ஸோ சூரியன் உச்சம், அவரே உச்ச நிலையை அடைகிறார் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சிறந்த நிர்வாக திறமை அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இருக்கும். பொதுவாகவே அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்களும், அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகையில் முதல் பாதம். ஸோ இந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் போன்ற நட்சத்திரங்கள் அடங்கிய இந்த மேஷராசிக்கு சூரியன் உச்சமடைகின்ற ஒரு வாய்ப்பை தருகிறார். அப்போ மேஷராசியுடைய இயற்கையான குணம், நிர்வாக திறமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தனித்து செயல்படக்கூடியதாக இருக்கும். ஒரு 1000 பேர்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டு இந்த மேஷராசிக்கிட்டே அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கன்னாக்கா அந்த 1000 பேரில் இவர் செஞ்ச ஒர்க்கை மட்டும் தனியாக நின்று வெளி காமிக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு நிர்வாகத்திறமை, வெளிப்படையான நிர்வாகத்திறமை, போல்டான ஒரு நிர்வாகம், சிம்மராசிக்கு சமமான ஒரு போல்டான நிர்வாகம் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மேஷராசிக்கு அந்த நிர்வாகத்திறமை அமையும். அதேபோல படிப்பு படிப்பு விஷயத்துல ஜாதகத்துல நல்ல புதன் ஆகட்டும் நாலாம் அதிபதி ஆகட்டும் நல்லவர்களோடு சேர்வார்களே. ஆனால் டாக்டர் சம்பந்தப்பட்டது, குறிப்பா பல் டாக்டர் சம்பந்தப்பட்டது, அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி டாக்டர் படிப்புகளோ அல்லது இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டதோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்டதோ நெருப்பு சம்பந்தப்படாது, அதாவது இந்த அணு உலைகள் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி நீங்கள் நிலக்கரி சம்பந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட இன்ஜினியரிங்லாம் படிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதுவே கிரக அமைப்புகள் சரிவர படிப்பு விஷயத்தில் அதிகமாக அமையவில்லை என்று சொன்னால், நான் முதல்ல சொன்னது மாதிரி அவங்க படிப்பை பற்றி கவலையே பட மாட்டாங்க, ஏதேனும் ஒரு தொழில் கல்வியை கற்றுப்பாங்க, அதை வச்சு ரொம்ப அழகாக முன்னுக்கு வந்துடுவாங்க. பொதுவாக இந்த மேஷராசி அன்பர்கள் எந்த தொழில் அதிகமாக ஒத்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுய தொழிலாக செய்கின்ற பொழுது, படிப்பணி இல்லாமல் சொந்த தொழிலாக செய்கின்ற பொழுது எந்த மாதிரி தொழிலை எடுத்து செய்வாங்க அப்படின்னு கேட்டாக்கா, பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். காரணம், இந்த மேஷராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவானுடைய காரகத்துவம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா பூமி. ஸோ இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸ் தொழில் பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ளூ மெட்டல்ஸ் இந்த கல் குவாரிகள்லாம் உடச்சி எடுக்கிறது, செங்கல் மணல் ஜல்லி பண்ணுறது, சிமெண்ட்டு, இந்த மாதிரியான பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அதிகமான பேர் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேக்சிமம் இந்த மேஷராசி அன்பர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே இந்த மேஷராசி அன்பர்களுக்கு சூரியன் தலையிடும் செவ்வாயுடைய தலையிடும் இருக்கின்ற காரணத்தினால அதிகமான அரசாங்க பதவிகளில், அரசு அதிகாரிகள் மட்டத்தில் அல்லது அரசாங்க அதிகாரிகளாகவோ, ஒரு IAS ஆகவோ ஒரு IPS ஆகவோ அல்லது இந்த உயர்ந்த ரேங்க்ல நல்ல ரேங்க்ல அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு இருப்பதற்கு இவங்களுக்கு பேசிக்காகவே இந்த மேஷராசிக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இவங்க கோபப்படக்கூடியனா செவ்வாய் நெருப்பு கிரகம் அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதை அடித்து பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அடித்து பேசவங்களும் இருக்காங்க, அடித்து பேசக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இதில் இரண்டாவதாக சொல்லக்கூடிய அந்த அடித்து பேசக்கூடியவர்களை செவ்வாய் பகவான் உள்ள முக்கியமான காரகராக அமைகிறார். அதனால தான் அவங்களுக்கு இயற்கையாகவே முன்கோபம் அதிகமாகவே வருகிறது. அதே போல் ஃபேமிலி குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலியை ரொம்ப மதிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். குறிப்பாக பெற்றோர்களை பெரியவர்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், பெரியவர்களை அதிகமாக மதிக்கக்கூடியவர்கள், அவங்களை அதிகமாக கவனிச்சு கூடியவர்கள். மனைவியே அப்பா அம்மா கவனிச்சிக்காத அப்படின்னு சொன்னாலும் மனைவி எடுத்து ஓரம் கட்டிட்டு நிச்சயமாக அப்பா அம்மாவை அதிகமாக கவனிக்கக்கூடிய, பெரியவர்கள் மீது ஒரு பெரிய நம்பிக்கை உடையவர்கள், அவங்க ஆசீர்வாதம் வேணும்னு நம்பக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அதே போல் சாஸ்திரம், சம்பிரதாயம், வழிபாடு, குலதெய்வம், நம்மளுடைய அந்த அவங்க குடும்ப வழிபாடு, குடும்பத்திற்கான வழிமுறைகள், இதையெல்லாம் அதிகமாக அதிகமாக நம்பக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். நம்மளுடைய பாரம்பரியம், நம்மளுடைய பாரம்பரியத்தில், நம்மளுடைய வேதத்தில், நம்முடைய சாஸ்திரத்தை அதிகமாக அனுஷ்டானம் கடைபிடிக்கக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அதே போல் உடன் பிறந்தவர்கள், சிஸ்டர் ஆகட்டும், அதாவது அண்ணன் தம்பிகளாகட்டும், அக்கா தங்கைகளாகட்டும், யாரையுமே எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காம அதிகம் அரவணைத்து செல்லக்கூடிய, என்னதான் அவங்களுக்கு கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இப்போதான் அப்படிதான் அதிகமான கோபப்படக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னேன். ஆனால் இந்த உறவு முறைகள்னு வருகின்ற பொழுது நிச்சயமாக குடும்பத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் கூட பிறந்தவங்களாகட்டும், பெற்றோர்களாகட்டும், அண்ணன் தம்பிகளாகட்டும், அக்கா தங்கைகளாகட்டும் விட்டு கொடுக்காங்க அதிகமாக அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதே போலதான் கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவன், ஆணாக இருந்தால் தன்னுடைய குடும்பம், தன்னுடைய உடன் பிறந்து இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஆனால் மாமியார் வீட்டு சைடு அவ்வளோவா மதிக்க மாட்டாங்க. ஆனால் அதுவே பெண்ணாக இருப்பார்களே, மேஷராசி பெண்ணாக இருக்குமே, ஆனால் பிறந்த வீட்டையும் காப்பாற்றுவாங்க, புகுந்த வீட்டையும் காப்பாற்றுவாங்க. பிறந்த வீட்டு சைடு அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்க அவங்களையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் புகுந்து வந்த இடத்துல இந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களை, நாத்தனார் ஆகட்டும், மச்சினர் ஆகட்டும், கொழுந்தனார் ஆகட்டும், இவங்களையும் விட்டு கொடுக்காம ரெண்டு பேரையுமே, ரெண்டு உறவுகளையும் அரவணைச்சி நிர்வாகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். அதே போல் இந்த டாமினேஷன் அதிகரிக்கும். அதாவது கணவனாக இருந்தாலும் சரிதான், மனைவியாக இருந்தாலும் சரிதான், செவ்வாயுடைய காரகத்தும் அதிகமாக ஆக்டிவேட் ஆகிறதால என்ன பண்ணுவாங்க, கணவனாக இருந்தால் மனைவியை கொஞ்சம் அடக்கி ஆழ்வாங்க, மனைவியாக இருந்தால் கேட்கவே ஆகலாம், ஆஸ் யூஷுவல் தான், வீட்டுக்காரர் கொஞ்சம் அடங்கி போகிறது சிறப்பானதாக இருக்கும். எப்பொழுதும் அந்த இது நிர்வாக திறமை நம்மளால் முடிங்கிற கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருப்பதற்கான, சூரியன் சொல்லிட்டாலே அவங்களுக்கு நிச்சயமாக தலைமை பொறுப்பு, எதையுமே ஒரு ஃபர்ஸ்ட் அந்த நிர்வாக திறமை தலைமை பொறுப்பு ஏற்று நடத்த லீடர்ஷிப், அப்படி சொல்லலாம் ஓகேவா தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடியவர்கள் எந்த இடத்துல அவங்க ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட ஒரு அடிமை தொழில் செஞ்சா கூட சரிதா தனக்கு கேட நாம ஆர்டர் பண்றது தான் மத்தவங்க செய்யணும் அப்படி நினைக்க கூடியவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாங்கனாக்க அஸ்வினி அத மேஷ ராசி என்பர்கள் தனக்கு கீழ ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி அவங்க ஆர்டர் பண்ணி அவங்க கமாண்ட் பிரகாரம் தான் மத்தவங்கள வந்து வர்க் பண்ணுவாங்க மேக்ஸिमम லீடர்ஷிப்ல தான் நிச்சயமா அந்த தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர்களில் முதன்மையானவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்களாக இருப்பார்கள் அதேபோல தொழில் அமைப்பு தொழிலை பொறுத்தவரை நல்ல கடகடன்னு ஒரு சின்ன பிசினஸா ஆரம்பிச்சாலும் அது ரொம்ப அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு முன்னுக்கு வரக்கூடிய திறமைசாலிகளாக இருப்பால் கடுமையான உழைப்புக்கு சொந்தக்காரர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய பலம் மேஷ ராசி அன்பர்களுடைய பலம் என்ன அப்படினு கேட்டிங்கனாக்க ஒரே ஒரு விஷயம் தாங்க தன்னம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் உங்களுடைய கான்ஃபிடென்ட்டா நீங்க விட்டே கொடுக்க மாட்டீங்க என்னால முடியும்ங்கற விஷயத்துல ஸ்டாண்ட் பையா நிப்பீங்க இதுதான் உங்களுடைய பலம் உங்களுடைய பலவீனம் என்று எடுத்துக்கொண்டால் பதறிய காரியம் சிதறி போகும் எதையுமே அவசரமா செய்து முடிப்பீங்க அடுத்தவங்க ஒரு விஷயத்தை நல்லது சொன்னால காதுல வாங்கிக்க மாட்டீங்க அதுக்கு இது ஒண்ணுதான் உங்களுடைய பலவீனமானதாக இருக்கும் So in the Balavinate Matrikundu, Balati Kutivirgal, Numing Mesharas and Mul Sarapaka celebrated Vaipakal Undu. Adipole, Savai Bahavan, Adipudia, Havelanga Kudia, Patiganaga, Urupakam, Gauri and Bihagun, Urupakam, Shatra Balak and Bumi, Mahalakshmi, Ahum, Belanga Kudirakal. Upon the Mahalakshmi Valibars with the Perumal Valibars with the Kuripaka, Murga Peruman Valibadi, Mesharas and Berlak, Sarapai Tarakudi Dahirkum. So in the Pudua, Thirumana Yohangal, Varumbodu, Mesharasi, Rasinadanga Kudia, Savaidan, Randanali to Pandanla Irka Kudad, Abdin Sulwang, Randakuda, Nali Yetla, Kinichema Irka Kudad, Abdin Sulwang. Apo, the Nali Yet to Pandantu Solakudi, Angla Savai and the other Dosham. Upon Muruga Peruman Valibad saving, Roma as usual Solakudia Varti. Upon the Thirumana Yohangal, Mesharasi, Nathana, Roma Sarapaka, first Munirtidan, Thirumana Yogati, Parkaway. பலனே பார்க்க ஆரம்பிப்பாங்க இதுவும் மேஷ ராசிக்கான ஒரு தனி சிறப்பு அதோடு மட்டுமல்ல மேஷ ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான நிறங்கள் பிடிக்கும் எந்த மாதிரியான உணவுகள் பிடிக்கும் கேட்டிங்கனாக்கா பொதுவா காரமான சுவைகளை காரமான விஷயத்தை அதிகமா சாப்பிறது அவங்களுக்கு அதிகமானதாக பிடிக்கும் ஸ்வீட்டையும் பிடிக்கும் ஆனா அதே விஷயத்துல அவங்க பாடி எதை ரொம்ப ஒத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கும் கேட்டிங்கனாக்கா ஸ்வீட்டை விட காரத்தை தான் அதிகமா அக்செப்ட் பண்ணிக்கும் சோ மேக்ஸिमम இந்த மேஷ ராசி என்பவர்கள் அசைவ பிரியர்களாக இருப்பார்கள் அதையும் நாம இந்த இடத்துல கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்க வேண்டும் அசைவ உணவுகளை தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு சிறப்பை தரும் மேஷ ராசி அன்பர்களே சரி குணாதிசயங்களை பார்த்தோம் விருப்புகளை பார்த்தோம் அவங்களுடைய டிரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்டா ரொம்ப நீட்டா இருக்கணும் அவங்களுக்கு ரொம்ப எப்படி என்ன சொல்றது ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு போனா கூட ஒரு அயன் பண்ண ஷர்ட் தான் போடணும் ரொம்ப நீட்டா இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு எதிர்பார்க்க கூடியவர்கள் இந்த மேஷ ராசி அன்பர்கள் பொதுவாக இவங்களுக்கு ஒத்து வரக்கூடிய நிறம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா ரெட் அதுதான் அந்த சிகப்பு அதுதான் அவங்களுக்கான நிறமாக அமைகிறது சோ இவங்களுக்கான கல் ராசிக்கல் எதுவாக இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னாக்கா பவளம் இதுதான் அவங்களுக்கான ராசிக்கல்லாக அமைகிறது அதேபோல இவங்களுக்கான எண் அதிஷ்டமான எண் எதுவாக இருக்கிறது அப்படினு பாத்தீங்கன்னாக்கா 2 4 7 9 இந்த எண்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு சிறப்பான அதிஷ்டத்தை தரக்கூடிய நிறமாகவும் எண்ணாகவும் ராசிக்கல்லாகவும் அமைகிறது சோ முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பை தரும் எதையும் சொல்புத்தி இல்லாமல் சுயபுத்தியோடு செய்வார்கள் மேஷ ராசி அன்பர்கள் ரிஷபராசி இப்போ ரிஷபராசி நேயர்கள் எப்படி இருப்பார்கள் ரிஷபராசிக்கான குணங்கள் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கான தத்துவங்கள் அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருக்கும் எதை சார்ந்து அவங்களுடைய பயணங்கள் இருக்கும் அவங்களுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் அப்ப இப்படிலாம் இருந்ததனாக்கா நீங்க ரிஷபராசி நேயர்கள் அப்படினு நாம ஈஸியா சொல்லலாம் அப்ப அதிலிருந்து விலகி வருவீர்களேயானால் அப்ப உங்க ஜாதகம் இன்னும் சரியா ஆக்டிவேட் ஆகலன்னு அர்த்தம் சரி ரிஷபம் அப்படினு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படினாக்கா ஒரு காளமாடு சோ அந்த காளை அதுதான் நமக்கு வந்து ஞாபகம் வரும் பொதுவா இந்த காளை அப்படினு சொல்லிட்ட யாருக்கு உமாமகேஸ்வரனுக்கு ரிஷப வாகன மூர்த்தி அப்படினே ஒரு பேர் உண்டு ரிஷபாரூட மூர்த்தி அப்படினு ஒரு பேர் உண்டு சிவபெருமானுக்கு அப்போ இந்த காளை யாருடைய வாகனம் அப்படினு கேட்டிங்கனாக்கா உமாமகேஸ்வரனாக அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமாமகேஸ்வரனுக்கு வாகனமாக வருகின்ற அந்த காளை தான் இந்த ரிஷப ராசிக்கு ஒரு அடையாளமாக பிம்பமாக அமைகிறது அப்போ ரிஷபராசியுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படினு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கையில எது மிக உயர்ந்ததோ எது ஒரு ஹையஸ்ட் பொசிஷனோ அந்த ஹையஸ்ட் பொசிஷனை நாம வந்து ரீச் பண்ணணும் அதை வந்து நம்ம தலையில சுமக்கணும் அந்த கிரீடம் நமக்கு இருக்கணும் அப்படினு ஒரு உயர்ந்த பாசிட்டிவான உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக இந்த ரிஷபராசினியர்கள் இருப்பார்கள்। அப்ப இப்படி கூட சொல்லலாம், அடிப்படையில் ரிஷபராசி என்பர்கள் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்களாக ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவர்களாக பெரிய லட்சியங்களை நோக்கி நடைபோடுவர்களாக உயர்ந்த இலக்குகளை நோக்கி முன்னெடுப்பவர்களாக இருப்பார்கள் ரிஷபராசினியர்கள்। அப்போ அவங்களுடைய டாஸ்க் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில எதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம்। ஸோ அந்த இடத்த நல்ல உயர்ந்த ஸ்தானத்து பேர் புகழ் வர வேண்டும்। ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க அப்படின்னு கேட்டாக்கா ரிஷபராசிக்கான அதிபதி சுக்கிரன், அந்த சுக்கிரன் யாரு? அசுரகுரு சுக்கராச்சாரியார்। அந்த சுக்கராச்சாரியார் தான் நாளடைவில் நவகிரகத்துல சுக்கிரன் என்று வழிபாடு செய்யப்படுகிறார்। அப்போ சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாருங்க? சுக்கராச்சாரியர் என்ன பண்ணாருனாக்கா அந்த அசுர குலத்தை வாழ வைக்க வேண்டும் என்று கடைசி மூச்சுவர்களும் போராடியவர், எத்தனையோ அசுரர்களை உருவாக்கி கொடுத்தவர்। தன்னுடைய குலம் நல்லா இருக்கணும்ப்பா, தன்னுடைய வம்சம் நல்லா இருக்கணும், தன்னுடைய குலம் தழைக்க வேண்டும் அப்படின்னு உயர்ந்த பண்புகளை உயர்ந்த எண்ணங்களை உடையவராக இருந்தவர் சுக்கராச்சாரியர்। அதை அவங்கள்ட்ட இருந்து கத்துன்னு வந்த அசுரர்கள் வேண்டுமானால் தவறான வழியிலே போயிருக்கலாமே தவிர, ஆனால் இந்த ரிஷபராசி என்பர்கள் சுக்கிரனை அடிப்படையாக கொண்டவர்கள் தவறான வழிக்கு போவது இல்லை। சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும்। ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க। அடுத்த தலைமுறைகளை உருவாக்கி கொடுப்பது அல்லது நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நல்லபடியாக அந்த கிரியேஷன் பண்ணி கொடுக்கறது, பிரசன்டேஷன் பண்ணது, உலகத்துக்கு பிரசன்டேஷன் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசி அன்பர்கள் புரியுதுங்களா? நல்ல பாடங்களை எடுத்து சொல்லி, நல்ல படிப்பினைகளை எடுத்து சொல்லி, நல்ல தலைமுறைகளை உருவாக்குகின்ற ஒரு உயர்ந்த பொறுப்பை யாரை எடுத்து செய்கிறாங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்கள் தான் அந்த பொறுப்பை எடுத்து செய்வார்கள்। அப்ப தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடியவர்கள், அப்ப ஒரு குருவாக விளங்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் ஒரு 10 பேருக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு வாத்தியாராக செயல்படக்கூடியவர், தன்னை ஒரு குருவாகவே தன்னை ஒரு டீச்சராகவே அவங்க வந்து பாவித்துக் கொள்வார்கள்। நாம சொல்லி இதெல்லாம் அவங்களெல்லாம் சரி பண்ணணும், இயற்கையாகவே அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நம்மளுடைய குலம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மளுடைய கோத்திரம் நன்றாக இருக்கணும், நம்மளுடைய வம்சாவழிகள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், நம்மளுடைய தர்மம் நல்லபடியாக இருக்கணும், நம்மளுடைய சம்பிரதாயங்கள் நல்லபடியாக இருக்கணும், நம்மளுடைய ஆச்சார அனுஷ்டானங்கள் நல்லபடியாக இருக்கணும்னு இயற்கையிலேயே தூய்மையான எண்ணங்களை உடையவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள்। ரிஷபராசி என்பர்கள்னா இப்படிதான் நல்ல எண்ணங்களை உடையவர்களாகத்தான் இருப்பார்கள்। இதுல ஏதேனும் மாறுபட்டு இருக்குமே ஆனால் அப்போ உங்க பிறப்பு ஜாதகத்துல அசுப கிரகங்களுடைய தொடர்பு ஏற்பட்டிருக்கும், அதனால உங்க குணாதிசயங்கள் மாறி இருக்கலாம்। ஆனா ரிஷபராசி என்பர்கள் இயற்கையிலேயே தூய்மையானவர்கள், உண்மையானவர்கள், அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள்। இது யாருக்காவது தெரியுமா? அதிகமா உழைக்கக்கூடியவங்க யாரு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ரிஷபராசி நேயர்கள்। இது ஒன்று எளிமையாக நீங்கள் காலை மாட வந்து அப்படியே ஒரு மைண்ட் செட் பண்ணி பாருங்கள், அது 2 ஏறுகளையும் பூட்டி விவசாயி வந்து உழைக்க ஆரம்பித்தான் அப்படின்னு சொன்னாக்கா அன்றைய நாள் முழுவதும் அந்த மாடு உழைச்சிக்கிட்டே இருக்கும், சாயந்தரம் வீடு போய் சேரவர்களும்। அதை போல அந்த ராசி காரகத்துவம் எதை சுட்டி காட்டுகிறதோ அதையுடைய குணாதிசயங்கள் தான் இந்த ராசி நாதனுக்கு இருக்கும், ராசி அன்பர்களுக்கும் இருக்கும்। அப்போ அதிகம் வேலை செய்கிறதையோ அதிகமாக உழைப்பதையும் விரும்பக்கூடியவர்கள் ரிஷபராசி என்பர்கள்। தூக்கமே வேணாம் எனக்கு, நான் தூக்கம் என்பதே எனக்கு தேவையில்லை, நான் அதிகமாக இன்னும் கூட நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ண சொல்றீங்களா நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப அதிகமாக வேலை செய்யக்கூடிய, வேலையை விரும்பி ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள்। இயற்கையாகவே கோபப்படக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள்। இது ராசின்னு சொல்றனே தவிர நீங்க ரிஷப லக்னமாக இருந்தாலும் இதை நீங்க பொருத்தி பார்க்க வேண்டும், புரியுதுங்களா? இது வெறும் ராசி மட்டும் இல்லைங்க, உங்க ரிஷப லக்னமா இருந்தாலும் இது பொருந்தும்। இப்போ இப்படிதான் உங்களுடைய குணாதிசயங்கள் இருக்கும், உங்க லைஃப் ஸ்டைல் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது நீங்க பார்க்கணும்। ஸோ அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் ஏன் காலமாட என்ன பண்ணுங்க, சாதாரண ஒரு மாட்டம் அது வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும், யாராவது கிட்ட போய் சீண்டி கிண்டி வேலை பண்ணால் டக்குன்னு முட்டை வரும், அப்ப அதே போல உங்களுடைய வேலையை நீங்க கரெக்ட்டா செஞ்சு போயிட்டே இருப்பீங்க கடமையே கண்ணாயிரமா இருந்துட்டு இருப்பீங்க இன்னொரு வேலையிலயோ இன்னொரு விஷயத்துல நீங்க போய் தலையிட மாட்டீங்க ஆனால் உங்க விஷயத்துல ஏவரேனும் தலையிடுவார்களே ஆனால் அந்த உடனே நீங்க அவங்களுடைய எதிர்ப்புகளை காட்டுவீங்க அந்த இடத்துல அமைதியா இருக்க மாட்டீங்க ஏனா அதுதான் அந்த காலமாடியோட நற்குணங்களாக அது அமையுது நான் யாரை சீண்டாதவர்களும் ஓகே நான் யாரை சீண்டினா நிச்சயமா நான் வந்து ரியாக்ட் பண்ணுவேன் என்னோட ரிப்ளை நிச்சயமா அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கறத உடனேடியா சடனா அது பதில் சொல்லக்கூடியவளாக இருப்பார்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அதே போல ஒரு சின்ன குழந்தையா இருக்குது அந்த சின்ன பிறந்த குழந்தையிலிருந்து எப்படி குணாதிசயங்கள் இருக்கும் சுறுசுறுப்பானதாக இருக்கும் தேடுதல் அதிகமானதாக இருக்கும் ஆராய்ச்சி அதிகமானது சிறு வயசுல நல்ல மைண்ட் நல்ல ஞானம் ஒரு ஒரு குழந்தை சின்ன வயசுல திருக்குறள் ஒரு 5 வயசுக்குள்ள திருக்குறள் 1330 குறளையும் சொல்லுதுன்னா ரிஷபராசி இருந்தா அவர் வியப்பே இல்லை அந்த அளவுக்கு ஒரு ஞானம் ஒரு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது யாருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ரிஷபராசினிகள் அதிகமான ஞாபக சக்திகள் அதிகமானதாக இருக்கும் விளையாட்டுல அதிகமான கவனம் அதாவது ஓடி விளையாடக்கூடியது அதாவது ஃபுட்பால் ஆகட்டும் கிரிக்கெட் ஆகட்டும் இந்த மாதிரி ஓடி விளையாடக்கூடிய ரன்னிங் ரேஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஓடி விளையாடக்கூடிய விளையாட்டுகள்ல அதிகமான ஈடுபாடு உடையவர்களாக நிச்சயமா இந்த ரிஷபராசி நேயர்கள் இருப்பார்கள் அதே போல படிப்பு படிப்புன்னு வருகின்ற பொழுது எந்த ஒரு படிப்பையும் பூரணமாக படித்த முடியாது ஒரு ஹையர் லெவல் என்னவோ இப்போ வந்து ஒரு சிஏ படிக்கணும்னாக்கா சிஏவோட ஹையஸ்ட் லெவல் என்னவோ அதுக்கு மேலே என்னவோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க ஒரு எம்பிபிஎஸ் பண்ணுறாங்கன்னா அடுத்து எம்எஸ் அப்புறம் எம்டி அப்புறம் அதுக்கு மேலே என்ன இருக்குது அந்த மாதிரி ஹையர் லெவலில் வரும் கடைசி நிலை வரும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அதிகமான படிப்பு குணாதிசயம் உடையவர்கள் ரிஷபராசி நேயர்கள் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஃபேமிலி குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதான் ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன் குடும்பத்தை பதிவு பண்ணுவாங்க தன்னுடைய குடும்பம் தன்னுடைய உறவு முறைகள் தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு கொஞ்சம் சுயநலவாதிகளாகவே இருப்பாங்க ஏன்னா அசுர குரு அப்படிதான் இருந்தா தன்னுடைய அசுர குணத்தை தான் அதிகமா டெவலப் பண்ணணும்னு நினைச்சாரு அதை வந்து குறையவே கூடாது அது அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு அதிக அக்கறை எடுத்துக்கொண்டவர் அப்போ என்ன பண்ணுவாங்க ரிஷபராசினியர்களா தங்களுடைய குடும்பம் தங்களுடைய என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை என்னுடைய பெற்றோர் என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்னுடைய அக்கா தங்க அண்ணன் தம்பிங்க என்னுடைய கம்பெனி என்னுடைய ஒரு சின்ன வேலையாட்கள் வந்து அவன் ஏன்ட்ட பழகினவன்பா ஏன்ட்ட வேலை செஞ்சவன்பா அந்த என்னுடையதுங்கிறது அவங்க பதிவு பண்ணுவாங்க அங்கே அப்போது என்னங்க எல்லா விஷயத்திலும் எல்லா உறவு முறைகளையும் போற்றி பாதுகாக்க கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களே பாருங்க எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு நல்ல மகத்துவம் ஒரு பெருமையை தராங்க ரிஷபராசிகள் அந்த அளவுக்கு பாதுகாக்க கூடியவர்கள் நம்மளுடைய சாஸ்திர சம்பிரதாயங்களை அனுஷ்டானம் செய்யக்கூடிய அதிகமாக கடைபிடிக்க கூடியவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தெய்வ பக்தி இருக்கும் ஓகேவா தெய்வ பக்தி இருக்கும் அதே சமயத்துல அம்பாள் வழிபாடு அதிகமாக செய்வாங்க காளி பிரத்யங்கரா வாராகி அந்த மாதிரி உக்ரமான தெய்வங்கள் முனீஸ்வரன் வாராகி சாஸ்தா சுடர்மாடசாமி கருப்பசாமி ஐயனாரப்பன் இந்த மாதிரி காவல் தெய்வங்களை அதிகமாக வழிபாடு செய்யக்கூடியவர்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பார்கள் பொதுவாகவே இவர்கள் வந்து அசைவ பிரியர்களாக இருப்பார்கள் அசைவம் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து கண்ணாடி போட வேண்டிய அவசியம் ஏற்படும் அது ஒரு சில குழந்தைகளுக்கு ஜாதக கோளாறாக இருக்குமே ஆனால் சின்ன வயசுலேயே போட வேண்டியது வந்துடும் இல்லை நாளடைவில் ஒரு 30 வயசு 40 வயசு வரும்போது நிச்சயமாக கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இவர்களுக்கு ஏற்படும் இதுவும் நீங்கள் சுக்கராச்சாரியை வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏன் சொல்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் அதே போல் ஆணாக இருந்தாலும் சரிதான் பெண்ணாக இருந்தாலும் சரிதான் ஆளுமை திறன் உடையவர்கள் திறமை மிக்கவர்களாக இருப்பார்கள் பேச்சு திறமை அதிகமானதாக இருக்கும் அவர்களை சமாளிக்கிறது கொஞ்சம் கடினமானதாகவே இருக்கும் அவ்வளவு சீக்கிரமா ரிஷபராசி அன்பர்களை ஏமாற்ற முடியாது எந்த அளவுக்கு உண்மையானவங்களா நேர்மையானவங்களா இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு அவங்க கடுமையானவர்களாகவும் இருப்பார்கள் ஸோ முன்கோபிகள் அப்படின்னு சொல்றதை விட அவங்க கோபசாலிகள் அப்படின்னு சொல்றதுதான் பொருந்தும் ஏன்னா தொட்டாதான் அவங்க கோபப்படுவாங்க அதர்வைஸ் அவங்க கோபப்பட மாட்டாங்க அப்ப கோபசாலிகள் மட்டும்தான் ரிஷபராசி அன்பர்கள் தொழில் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காஸ்மெட்டிக் அதாவது இன்னைக்கு இதெல்லாம் ஆடம்பரம் அதாவது டெக்கரேஷனாக இருக்கட்டும் ஒரு இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கலாம் செல்ஃபோன்ஸு அப்புறம் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி ஆடை ஆபரணங்கள் ஃபேஷன் டெக்னாலஜி சினிமா துறை So சுக்கரன்லாம் இருந்தா தான் சினிமாக்கு போக முடியுங்க. சோ இந்த மாதிரி மேக்கப் இந்த மாதிரி தொழில்களெல்லாம் ஆடம்பர தொழில்கள், ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள், வண்டி வாகன யோகங்களெல்லாம் ரொம்ப கார்பிரியர்களாக இருப்பார்கள். டிரைவிங் ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், இல்ல ஃளைட்ல போறது ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். டிரைவிங் ரொம்ப விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரிஷப ராசி நேயர்கள். அதே போல சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், சொந்தமா வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரிஷப ராசியுடைய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தன்னம்பிக்கை, கடினமான உழைப்பு, விடா முயற்சி, இதுதான் உங்களுடைய பலம். உங்களுடைய பலவீனம் என்னன்னாக்கா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதா உங்களுடைய பலவீனம். ஓகேவா, எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க பூரா நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதா உங்களுடைய பலவீனம். இருந்தாலும் உங்களுடைய குணாதிசயம் பிறப்பு நற்குணங்கள், அது அதை நம்ம மாற்ற முடியாது. கொஞ்சம் அதில் நீங்க சேஞ்ச் ஆனீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுடைய இது முன்னுக்கு வரும். ஸோ கவனம் தேவை அப்படின்னு சொன்னாக்கா எந்த இடத்துல கவனம் தேவை அப்படின்னு கேட்டாக்கா உங்களுடைய திமிர் அல்லது கர்வம் இது ரெண்டும் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாக ரிஷபராசி அன்பர்கள் படிப்படியாக நீங்கள் முன்னுக்கு வரத்துக்கு சௌரியமானதாக இருக்கும். அப்போ உங்களுக்கான நிறம், அதிர்ஷ்ட நிறம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா வெண்தாமரை அல்லது வெளிர் நிறை சந்தனம், ஒரு மஞ்சளில் லைட் ஷேடோ. ஓகேவா, அந்த தாமரையும் எல்லோவும் ஒயிட்டும் எல்லோவும் கலந்தால் எப்படி இருக்கும், ஒரு லைட் எல்லோ அந்த மாதிரி இருந்தால் சிறப்பானதாக, சந்தன கலர்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கலர்கள் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும். உங்களுக்கான ராசிக்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று வைரம், அதுதான் உங்களுக்கான ராசிக்கல்லாக அமைகிறது. அதே போல் அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது 3, 7, 9, 12 இந்த எண்கள் அதிர்ஷ்டமான எண்களாக உங்களுக்கு அமைகிறது. உங்களுக்கான திசை தெற்கு. ஓகேவா, உங்களுக்கான திசை அதிகமாக உங்களுக்கு எது ஆக்டிவேட் ஆக வடக்கு தெற்கு பார்த்த வாசப்படிக உங்களுக்கு அதிகமாக ஒத்து வரும். இப்படி அமையிறது அதிகமாக உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிற வீடியோ கூட அந்த மாதிரி அதிர்ஷ்டமானதாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தா நான் நடுவில் சொன்ன மாதிரி காவல் தெய்வங்கள், ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். ஆகவே ரிஷபராசி நம்முடைய குணங்கள் இப்படித்தான் இருக்கும். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் நற்குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள், விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருப்பார்கள். ஓகேவா, அந்த ஒருத்தவங்க மேலே வெறுப்பு காட்டுறதும் சரிதான், ஒருத்தவங்களை கடினமாக கடிந்து பேசுறதும் சரிதான், ஒருத்தவங்களை ரொம்ப டாமினேட் பண்ணுறது, இதெல்லாம் இரிட்டேட் பண்ணுறது, ஒருத்தவங்களை இன்சல்ட் பண்ணுறது, இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது மிதுன ராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் அடுத்தவங்களை புகழ்ந்து பேசுறதும் மிதுன ராசிக்கு பிடிக்காது. ஸோ இது எவ்வளோ பாருங்கள், ஒரு பேலன்ஸ்டான விஷயம். அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு இயல்பான விஷயமா போயிடுது. ஆனால் அடுத்தவங்களை விஷயத்தில் தலையிடுறதோ, அடுத்தவங்களை பற்றி குறை சொல்கிறதோ அல்லது அடுத்தவங்களை பற்றி புகழ்ந்து பேசுகிறதோ எதுவுமே பிடிக்காத ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கை இருக்கே, அது உயர்ந்த பண்பு, உயர்ந்த குணம். அந்த உயர்ந்த குணத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். பொதுவாக மிதுன ராசி அன்பர்கள் எந்த தவறுக்கும் தலைமை பொறுப்பு ஏற்க மாட்டார்கள், எந்த தவறையும் செய்ய மாட்டார்கள். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவானுடைய நல்லாசி நற்குணங்களும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய குணங்களும் அங்கே இருக்கும். அப்போ எப்படி இருப்பாங்கன்னா, மிதுன ராசியை பொறுத்தவரையில் குணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, யார் ஒம்புக்கும் போக மாட்டாங்க, யாரை பற்றியும் புகழ்ந்தும் பேச மாட்டாங்க, யாரை பற்றியும் இகழ்ந்தும் பேச மாட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் அதிகமாக நண்பர்களை சேர்த்து கொள்வார்கள். எங்கேயுமே அவங்க தனியாக போனால் பிடிக்காது, யாராவது ஒருத்தர் கூட இருக்கணும். வெளியில் போனால் கூட ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னா மனைவியை கூப்பிட்டு போவாங்க, மனைவி இல்லைன்னா அம்மாவை கூப்பிட்டு போவாங்க, இல்லைன்னா அப்பாவை கூப்பிட்டு போகல, ஒரு சின்ன குழந்தையாவது கூட கூப்பிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்ததுன்னா நம்ம பார்த்தோன்னே சொல்ல, சார் நீங்கள் மிதுன ராசியா அப்படின்னு நம்ம ஈஸியாக அவங்கள கேட்கலாம். அந்த அளவுக்கு நண்பர்களை தன்னோட கூட எப்பொழுதும் எவரேனும் ஒருத்தர் அடுத்த நபர் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி நண்பர்கள் தான். அதான் மிதுன ராசி நண்பர்களை பார்த்தீங்கன்னாக்கா 2 நபர்கள் ஆண் பெண் சேர்ந்த உருவங்கள் 2 இருப்பதாக அங்கே உருவப்படங்கள் அந்த அமைப்பு தான் உங்களுக்கு இருக்கும். அதனுடைய குறியீடுகள் நிறையவே வேறுபாடுகள், அடையாளங்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. இருந்தாலும் 2 என்பதையும் நம்ம இப்போ மனசில் நிலைநிறுத்தி கொள்வோம். அப்போ இது எதை குறிக்கின்றது அப்படின்னா, தனித்து வாழ்வது அப்படிங்கிறது பிடிக்காத விஷயம் மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்ப என்னங்க கூட்டாக வாழ்வது சேர்ந்து வாழ்வது ஜாயிண்டா இருக்கணும். சோ பாருங்க இந்த கலி உலகத்துல நம்ம ஜாயிண்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ அது ஃபேமிலி ஆகட்டும், ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஈவன் மனைவி ஆகட்டும், யாராக இருந்தாலும் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். ஈவன் ஒருவேளை அவங்களுக்கு 2 மனைவியாக இருப்பார்களே, ஆனால் ஒரு காமெடிக்காக சொல்றேங்க, அந்த 2 மனைவியோடு சேர்ந்த ஒரே வீட்டில் சேர்ந்து வாழணும்னு நடக்காத விஷயத்த கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். இது யாராவது வீட்டில் இருந்ததுனால நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது மேட்ச் ஆகும். அதேபோல தன்னுடைய பிள்ளைகளாகட்டும், தன்னுடைய தொழிலாளர்கள் ஆகட்டும், தன்னுடைய நிறுவனங்கள், இந்த இடத்துல எல்லாமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப உண்மையானதாகவும் டெடிக்கேட்டடா இருப்பாங்க. 100% டெடிக்கேட்டடா அந்த வேலையை செய்வாங்க. எந்த வேலையை எடுத்தாலும் எந்த வேலையை செய்தாலும் சரிதான். அவங்களை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பொதுவாக மிதுன ராசியில் என்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்குது அது முதல்ல பார்த்துருவோம். மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம். ஸோ இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரங்கள். மிருகசீரிஷம் செவ்வாய் உடையது, திருவாதிரை ராகு உடையது, புனர்பூசம் குரு உடையது. மூணுமே வித்தியாசமான குணங்களை உடையவர்கள். செவ்வாயுடைய குணம் வேறு, ராகுவுடைய குணம் வேறு, குருவுடைய குணம் வேறு. அப்போ இந்த 3 குணங்களையும் உள்ளடக்கியவர்கள் தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்போ இவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்குமா? வேகமாக இருக்கிற வேண்டிய இடத்துல வேகமாக இருப்பாங்க, அமைதியாக இருக்க வேண்டிய இடத்துல அமைதியாக இருப்பாங்க, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுப்பாங்க, வாங்க வேண்டிய இடத்துல வாங்குவாங்க, பேச வேண்டிய இடத்துல பேசுவாங்க. அப்போ மிதுன ராசி என்பதில் என்னங்க இருக்கும் இடத்தை பொறுத்து ஓகேவா நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் பண்ணிக்கலாம். இந்த மிதுன ராசி என்பர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை சுற்றி எந்த சூழ்நிலை நிலவுகிறதோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்பவர்கள் மிதுன ராசி என்பர்கள். ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு நன்மை செய்கிறாங்க, ஒரு சாமியார் விஷயம் பேசுகிறாங்க, ஆன்மீகம் பேசுகிறாங்கன்னா அங்கே அந்த கதை கேட்பாங்க. அதுவே ஒரு டிஸ்கோ நடக்குதுன்னு அங்கே போனால் அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. அதுவே இன்னொரு இடத்துல போயிட்டு ஒரு அசைவ சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா அதையும் கலந்துப்பாங்க. அப்போ எங்கேயுமே தன்னை இது எனக்கு பிடிக்காது, இது நான் அப்படி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சமுதாயத்தை விட்டு விலகி போக மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை எடுத்துக்க மாட்டாங்க. நான் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்கிறேன் என்ற ஒத்து போகக்கூடிய அந்த தன்மையை உடையவர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஓகே, இன்னும் அவங்கள்ட்ட வேற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டால் குழந்தை படிப்பு. இந்த பொதுவாகவே கலைகள், அதாவது விளையாட்டு துறையில செஸ் ஆகட்டும், அறிவை பயன்படுத்தி விளையாடக்கூடியது ஓகேவா. அந்த மாதிரி உட்காந்துட்டு கேரம் போர்டு விளையாடுறது, செஸ் விளையாடுறது, மேக்ஸ் அதிகமாக கணக்கு சம்மந்தப்பட்டது, அதாவது CA அந்த மாதிரி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட, ICW அந்த மாதிரி மேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அதே போல இந்த படிப்பு புத்திகாரகன் அப்படின்னு தான் மிதுன ராசிக்கு பேருங்க. அதிகமான புத்தி கூர்மை உடையவர்கள், அதிகமான மைண்ட் செட் உடையவர்கள். இவங்கள இருக்கிற மூளைக்கு இவங்க அமெரிக்கா தான் போகணும்னு கவுண்ட் பண்ணி சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப அதிபுத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த அதிபுத்திசாலிகளாகிய மிதுன ராசி என்பர்களே, நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் மிதுன லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வரக்கூடிய அந்த விஷயங்கள் நீங்கள் மிதுன ராசியாக இருந்தாலும் மிதுன லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும். இப்படி அதிபுத்திசாலி, அதி திறமைசாலி, ரொம்ப ஞானமுடையவர்கள், மிக திறமை அப்படின்லாம் சொல்றாங்களே சாமி, ஆனால் எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமா அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் அந்த கிரக அமைப்புகளில் வேறுபட்டு இருக்கும். உங்கள் கர்மா பிரகாரம் அந்த டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் இருந்ததுனாக்கா இந்த மிதுன ராசிக்கான நற்குணங்கள் அங்கே மறைக்கப்பட்டிருக்கும். என்னைக்கு அந்த கர்மா முடியுதோ அப்போ மறைக்கப்பட்ட அந்த நற்குணங்கள் வெளிப்படும். ஸோ ஒரு பீரியட் வரலோ அந்த கர்மா முடிகிறவர்களோ அவங்க அசுபர்களாக இருப்பார்கள். அந்த கர்மா கணக்கு முடிஞ்சதுன்னா அதே நற்குணங்கள் வெளிப்பட்டு அவங்க சுபர்களாக மாறிவிடுவார்கள். அதுதான் அங்கே சிம்பிள் என்னங்க 2 ஆள், ஒரு ஆண் பெண் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேவா. அப்போது தங்களுடைய கர்மா முடியும் வரையில் அவர்கள் அசுபர்களாகவும் தன்னுடைய வந்த கடமை முடிந்தது அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. தங்களுடைய நற்குணங்களை வெளிப்படுத்தக்கூடியவர்களாகவும் அந்த மிதுனராசி என்பர்கள் இரண்டு குணங்களை உடையவர்களாக இயற்கையாகவே அமைகிறார்கள் மிதுனராசி அன்பர்கள். அதே போல் ஆணாக இருந்தால் ரொம்ப சோஷியலாக இருப்பாங்க, பெண்ணாக இருந்தால் ஆபத்துங்க. ஏன்னா அவங்களும் ரொம்ப சோஷியலாக வெகுளித்தனமாக பழகுவார்கள். எல்லா இடத்துலையும் ஒரு பெண் வந்து ரொம்ப வெகுளியாக, அதாவது திருமணத்துக்கு முன்னாடி வெகுளியாக பேசினா கூட ஏதோ சமாளிச்சுக்கலாங்க, அப்பா அம்மா இருக்காங்க பார்த்துக்கலாம். திருமணத்துக்கு பிறகு வெகுளியாக எல்லார்கிட்டமே பேசினாக்கா அதனுடைய சுச்சுவேஷன் வந்து அங்கே மாறி போயிடும். அப்போது மனசில் எந்த விதமான கள்ள கபடமும் இல்லாமல், மனசில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக வெளிப்படையாக பழகக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி. இதெல்லாம் அவங்களுடைய குணங்கள், நற்குணங்கள். அதே போல் கணவன் மனைவி இதில் யார் அதிகமாக அதிகாரம் படைத்தவர்களாக இருப்பாங்க, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் இவங்களுக்கு அந்த பேச்சே கிடையாதுங்க. அதிகமாக விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள். வீட்டுக்காரர் தப்பு பண்ணுறாரா, சரி நம்ம தெய்வம் நம்ம கணவர் தப்பு பண்ணுறாரா பண்ணிட்டு போட்டோம், நம்ம மனைவி தப்பு பண்ணுறாளா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு மன்னிக்கும் குணம் படைத்தவர்கள், அதிகமாக இரக்க குணம் உடையவர்கள், அதிகமாக மன்னிக்கும் குணம் உடையவர்கள் நம்மளுடைய இந்த மிதுன ராசி அன்பர்கள். சரி, தொழில்னு வந்தால் எந்த மாதிரியான தொழிலில் இவங்க அதிகமாக செய்வாங்க? ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், அது புத்திசாலிகள்னு சொல்லிட்டேன். எங்கெல்லாம் புத்தி உங்களுக்கு வேலை செய்யும்? ஃபஸ்ட்டு அரசியல், ரெண்டாவது வக்கீல், மூணாவது மார்க்கெட்டிங், நாலாவது என்னங்க கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது, அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங். இங்கெல்லாம் நிறைய நான் சொன்ன 4 பாயிண்ட்டுக்குமே புத்தி வேணுங்க. அரசியலாக இருந்தாலும் செய்யாத விஷயத்த செஞ்ச மாதிரி சொல்லணும், ரொம்ப யோசித்து சொல்லணும், தப்பு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சொல்லணும். ஓகேவா. அடுத்ததுங்க வக்கீல், சாதிக்கணும் அதே சமயத்தில் நிரூபிக்கணும், அதுக்கு என்ன வேணுங்க? புத்தி கூர்மை. மூணாவது என்னங்க? மார்க்கெட்டிங், மண்ணை கொடுத்தா இதில் உள்ள கோல்டு இருக்குது, இதை வந்து நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை மண்ணை பொண்ணாக்கி வைக்கணும், இல்லாத விஷயத்தில் இருக்கிற அமைப்பு அப்படின்னா வேணுங்க பேச்சு திறமை. நாலாவது என்னங்க சொன்னேன்? மார்க்கெட்டிங் சொன்னேன், ப்ளஸ் வந்து வக்கீல் சொன்னேன், கணக்கு, ஆடிட்டிங். ஆடிட்டிங் அதே மாதிரி தான். ஆடிட்டிங் என்ன வேணுங்க? முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அதை நாம் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது. ஆகிற இந்த 4 விஷயத்துக்குமே அதிகமான புத்தி கூர்மை தேவை. அப்போ இந்த அதிபுத்திசாலிகள், இந்த மிதுன ராசி நண்பர்கள் இந்த கேட்டகரியில் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருப்பா. வாயை வச்சு பிழைக்கக்கூடியவங்க, சிம்பிளாக சொல்லலாம், வாயை வச்சு பிழைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்ப உயர்ந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க, ஹையஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஸோ அதிகமாக வேலைக்கு அதிகமாக போக மாட்டாங்க. ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பணம் கொடுக்க வாங்கிறது, சுற்றுறது, அந்த மாதிரி வேலை வந்து இவங்க அதிகமாக செய்வார்கள். மிதுன ராசியுடைய பலம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது தான். அதே சமயத்தில் விட்டு கொடுக்கறது, இரக்க குணம், யாராவது வந்து கேட்டால் அழுதம்னாக்கா டக்குன்னு எடுத்து கொடுத்துறது, இதுதான் உங்களுடைய பலவீனம். ஓகேவா. நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிட்டா இது உங்களுடைய பலமாக மாறிவிடும், உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும். இந்த கர்வம், திமிர், இதெல்லாம் வந்து ஆணவம், சுயநலம் இப்படிலாம் இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வந்து ஒரு வெகுளித்தனமான ஆள். அதே போல் சுய புத்தி, இன்னொருத்தர் சொல்கிறத என்றைக்குமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் நீங்கள் செய்வீர்கள். ஸோ சுய புத்தி உடையவர்கள், சொல் புத்தியை கேட்க மாட்டீங்க, அது பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாலும் சரிதான். ஓகேவா. ஸோ சுய புத்தி உடையவர்கள், சொல் புத்தி கேட்க, அதிகமான அறிவாற்றல் உடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள், இதெல்லாம் மிதுன ராசியினுடைய பலமாக அமைகிறது. கவனம் தேவை, இரக்க குணம், அதுதான் கொஞ்சம் கவனமாக தேவை. அதே போல் அதிர்ஷ்டமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு. பொதுவாகவே கிழக்கு மேற்கு மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டமான திசையாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அதிர்ஷ்டக்கல்னு பார்த்தீங்கன்னாக்கா மரகத பச்சை, இதுதான் மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டக்கல்லாக அமைகிறது. அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை அல்லது வந்து கிளிப்பச்சை அப்படின்னு சொல்லலாம், அல்லது கிரீன். ஸோ இது ஃபேவரபிள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கிரீன் உங்களுக்கான ஃபேவரபிள் கலராக அமைகிறது. ஸோ நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1579 நிச்சயமாக, அல்லது 1579 நிச்சயமாக உங்களுக்கான அதிர்ஷ்ட நம்பராக அமைகிறது. ஸோ இந்த பலம் பலவீனத்தை புரிந்து கொண்டு நீங்கள் நடப்பீர்களே ஆனால் மிதுன ராசி என்பவர்களே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்கள் பொதுவாக கடகராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய பழக்க வழக்கம் பிஹேவிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரியான குணாதிசயங்களை ஒப்பிட்டு வாழ்வியல் தர்மங்கள் இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கடகராசி அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன். சந்திரன்னு சொன்னாலே ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படும். பொதுவாக மாலை நேரங்களில் வரக்கூடிய அதுவும் முழு பௌர்ணமி நிலவு, ஓகேவா? ஸோ அதை பார்க்கின்ற பொழுது மனசு நமக்கே அறியாமல் நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படும். அந்த முழு நிலாவை பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை மனசுக்கு ஏற்படும். அப்போது கடகராசியினருடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயற்கையாகவே அந்த கடகராசி என்பர்கள் ஒரு சந்தோஷமான மனநிலையில் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதோடு மட்டுமல்ல, எப்பயும் மகிழ்ச்சியை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும், எல்லாருமே மகிழ்ச்சியா வாழ வேண்டும் அப்படின்னு தான் விரும்புவாங்க. ஆனா அதையும் தாண்டி கடகராசி என்பர்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம சந்தோஷமா இருந்தால் மட்டும் போராது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவர்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள், அப்படி ஒரு உயர்ந்த சிந்தனை உடையவர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள். பொதுவாகவே கடகராசி அன்பர்கள் உணவு பிரியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ், ஓகேவா? நிறைய வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள். எந்த ஊரில் எந்த ஹோட்டலில் எந்த ஃபுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு இவங்களை விசாரிச்சா கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ உணவை வந்து ரொம்ப ரசித்து ருசித்து விரும்பி உண்ணக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல அசைவத்தையும் விரும்புவார்கள், அதே போல சைவத்தையும் விரும்புவார். அதிகமாக சைவத்தை விரும்புவார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்திரன் எப்படி தேஞ்சி வளர்ந்து வருகிறாரோ அதை போல மனநிலையிலும் அடிக்கடி மாற்றங்கள் இருக்கும். குறிப்பா ஆயில்யம் நட்சத்திர அதிபதி, ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள். பொதுவா இந்த கடகராசியில புனர்பூசம் 4வது பாதம், ஆயில்யம் 4 பாதங்கள், பிளஸ் வந்து பூச நட்சத்திரம் 4 பாதங்கள். இந்த 9 பாதங்கள் கொண்ட புனர்பூசம், ஆயில்யம், பூசம் இந்த 3 நட்சத்திர நண்பர்களும் இந்த கடகராசியிலே அடக்கமாவார்கள். அது இந்த பூச நட்சத்திர கடகராசி நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பிடிவாத குணம் உடையவர்களாக இருப்பார்கள். கொஞ்சம் எதையும் நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. நேர்மையாக நடந்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதே சமயத்தில் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களாக இருந்தால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடியவர்களாகவும் விடாப்பிடியானவர்களாகவும், அதே சமயத்தில் அதிகப்படியான மனக்குழப்பங்கள் உடையவங்களாகவும், நிறைய யோசிக்கக்கூடியவங்க, நிறைய சிந்திக்கக்கூடியவங்க, நிறைய பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள். அதே போல புனர்பூசம் நிறைய ஒரு தர்ம குணத்தோட தர்ம சிந்தனையோட இருப்பாங்க. அப்போ இந்த 3ஐயும் ஒன்றிணைத்து தான் கடகராசி அன்பருடைய குணாதிசயங்களாக இருக்கும். அப்போ விடாப்பிடியாக இருப்பார்கள், பிடிவாத குணத்தோடு இருப்பார்கள். சமயத்துல எந்த இடத்துல விட்டு கொடுத்து போகணுமோ, எந்த இடத்துல தலைகுனிஞ்சு போகணுமோ, அல்ல எந்த இடத்துல வந்து பிளெக்சிபிளா போகணுமோ, அந்தந்த இடத்துல சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி, அல்லது அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கொண்டு வளைந்து கொடுத்து செல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல எந்த இடத்துக்கும் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கடகராசி. அந்த திறமை கடகராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே உண்டு. ஸோ ஒரு கடகராசியில் ஒரு குழந்தையை நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, படிப்பு விஷயங்கள்ல எப்படி இருக்கும், விளையாட்டு விஷயங்கள்ல எப்படி இருக்கும், நீர் சம்பந்தப்பட்ட ஸ்விம்மிங் விளையாடுறது, அந்த ரிலேட்டடான விஷயங்களை வந்து அந்த மாதிரி விளையாட்டுகளில் ரொம்ப ரன்னிங் ரேஸ் ஆகட்டும், பயணங்கள் மேற்கொள்வது, கார் ரேஸு, பைக் ரேஸு, இந்த மாதிரியான பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய விளையாட்டுத் துறையில் கடகராசி அன்பர்கள் அதிகமாக சாதிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸில் ஏறணுன்னே ஜன்னலோரம் போய் உட்காந்துப்பாங்க. அவங்களாம் கடகராசியாக இருப்பாங்க. ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா, சார் நீங்கள் கடகராசியான்னு கேளுங்க. யாரெல்லாம் ஜன்னல் பக்கம் சீட்டு கேட்குறாங்களோ அவங்களாம் கடகராசியாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தென்றல் காற்று ரொம்ப பிடிக்கும், டிராவலிங் ரொம்ப பிடிக்கும். அது பொதுவாக பைக்கோ காரோ பஸ்ஸோ ஃப்ளைட்டோ எதுனாலும் இருக்கலாம். பயணம் செய்வது இயற்கையாகவே இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதே போல் டிரைவிங் ரொம்ப பிடிக்கும், செல்ஃப் டிரைவிங். ரொம்ப தூரம் பயணம் போகணும், ஓட்டிக்கிட்டே போகணும், ஒரு இனிமையாக பாட்டு கேட்டு போகணும், நைட்டில் போகணும், அந்த மாதிரி விரும்பக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். ஏன்னா அது சொல்ல ஒரு மன மகிழ்ச்சி, இதமான சூழ்நிலையில், ஒரு மிதமான சூழ்நிலையில் மனசை வச்சுக்கணும், ஒரு லயமாக இருக்கணும், ஒரு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கணும், ஒரு ரீங்காரமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அதே போல் அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண் மெயினாக இருந்தாலும் சரிதான் அதிகமாக இம்ப்ரெஸ் ஆகக்கூடியவர்கள் அடுத்து எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து அது வந்து ஆடையாக இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம், அஃபையராக இருக்கலாம், எந்த விஷயம் ஃபுட்டாக இருக்கலாம், டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவங்கள வந்து ஈஸியாக நம்ம ரெண்டு வார்த்தை பெருமையாக சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே அவங்கள்ட்ட வந்து இவங்க வந்து சரண்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆகக்கூடியவங்க இந்த கடகராசி என்பவர்கள். ஸோ அதே போல் நேர்மையான குணம் உடையவர்கள் அப்படின்னு சொன்னால், ஆனால் இவங்க சேர்கின்ற இடத்தை பொறுத்து இவங்க யாரோட சேர்றாங்களோ அல்ல இவங்க கூட யார் சேர்றாங்களோ அவங்களுடைய குணாதிசயங்களை பொறுத்து தன்னுடைய குணாபாவங்களையும் மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கடகராசி நண்பர்கள். இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நடந்து கொள்ள வேண்டும். ஸோ நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்களே, ஆனால் நிச்சயமாக உங்களுடைய குணாதிசயம் நன்மையானதாகவே இருக்கும். அதே சமயத்தில் தேவையற்ற நண்பர்கள் வருவார்களே, ஆனால் அப்போ அவங்களுடைய குணாதிசயங்கள் உங்களோடத்துல ஹேபிட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் தான் அந்த ஆயில் நட்சத்திரத்துக்கு நான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ அதே போல் எந்த மாதிரியா கணவன் மனைவியாக இருக்கட்டும், லவ் அஃபேர் அதிகமாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் ஒரு பெண்ணாக இருந்ததுனாக்கா நிச்சயமாக அந்த காதல் வயப்படக்கூடியவர்களாக இருந்தால் சந்திரனுடைய துணை இல்லாமல் காதல் கண்டிப்பாக வரவே வராது. காதலுக்கு ஃபர்ஸ்ட் காரணமே சந்திரன் தான். மனோகாரகன் அப்படின்னு பேர். அதே போல் மதிகாரகன், நினச்சி பேசுறது, நினச்சதை மறந்துட்டு பேசுறது, சொல்ல வரதை மறந்துடுறது, இது ஞாபக சக்தி அதிகமாக இல்லாமல் போகிறது, இது எல்லாத்துக்குமே சந்திரன் வீக்காக இருக்கிறது தாங்க காரணம். அப்போ அதுவே சந்திரன் வந்து பிளஸ் ஆகவோ அல்லது வந்து ஆட்சி பலம் பெற்றோ அல்லது உச்சம் அடைந்தோ இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், நினைவாற்றல் அதிகமாக இருக்கும், படிக்கிறாங்களோ அதை அப்படியே கொண்டு போய் கரெக்டாக எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்துடுவாங்க. அப்போது பசங்க சரியாக என் பையன் நல்லா படிக்கிறான் சாமி, என் பொண்ணு நல்லா படிக்கிறாங்க, ஆனாலும் வந்து எழுதும் போதும் மறந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சந்திரன் தான். ஸோ இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது உங்களுடைய கடக ராசியானாலும் சரிதான், கடக லக்னமானாலும் சரிதான். இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே லக்னத்துக்கும் பொருந்தும், கடக ராசிக்கும் பொருந்தும், கடக லக்னத்துக்கும் பொருந்தும். அப்போ இந்த ஞாபக சக்தி குறையுது அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா நீங்க சந்திரனை வழிபாடு செய்வது சிறப்பை தரும். சந்திரனுக்கான என்னென்ன விசேஷமான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இவருக்கு வழிபாட்டு தலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திங்களூர், திருவையாறு பக்கத்தில் இருக்கக்கூடிய திங்களூர், இதுதான் சந்திர பகவானுக்கான ஸ்தலமாக அங்கே நிறுவப்பட்டுள்ளது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திருப்பதி. நாம் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் திருப்பதி என்ன சொன்னாலே பெருமாள் மகாவிஷ்ணு அப்படின்னு நினச்சிருக்காங்கன்னா, சந்திரனுக்கு இன்னொரு பரிகார ஸ்தலம், வைணவ ஸ்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா திருப்பதியை நிச்சயமாக வழிபாடு செய்யலாம். சந்திரனுடைய குறைபாடுகள் இருக்கக்கூடியவர்கள் திருப்பதி சென்றும் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இவருக்கு பிடித்த கலர் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வெண்ணிறம், அதான் ஒயிட்டு ப்ளஸ் வந்து சாண்டல் ஒயிட், இது வந்து அவருக்கு ரொம்ப பிடித்த நிறம். இதை வந்து அணிஞ்சுன்னு வந்தீங்கன்னாக்கா அவர் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும், அந்த கிரக சந்திரனை வந்து ஈர்க்க முடியும், அதனால நல்ல சேஞ்சஸ் வரும். அதே போல் அவருக்கான ராசிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முத்து. ஸோ கடகராசி அன்பர்கள் அணிய வேண்டிய ராசிக்கல் முத்து. அதே போல் அவருக்கான நெய்வேத்தியம், உங்களுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை வருது, ஒரு மனசு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வருது, அப்போ நாம எந்த மாதிரியான நைவேத்தியங்கள் சந்திரனுக்கு வழிபாடு பண்ணலாம்னாக்கா நெய் கலந்த பால் பாயசம். இது வந்து நீங்க இப்போ உங்களுக்கு சந்திரன் கடகராசியா இருந்து ஒரு சிரமம் வறுமையானால், அது மனசங்கடம் வறுமையானால், மனக்குழப்பங்கள் வறுமையானால், அப்ப நீங்க நெய் கலந்த பால் பாயசம் இதை வந்து நைவேத்தியம் செய்தால் யாருக்கு சிவபெருமானுக்கு பண்ணணும், இல்லை நேரடியாக சந்திரனுக்கும் பண்ணலாம். ஸோ நைவேத்தியத்திலும் பார்க்கும்போது அந்த நெய் கலந்த பால் பாயசம். அதே சமயத்தில் நீங்கள் சந்திரனுடைய தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கு, அந்த மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் தீர்வதற்கு சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வெள்ள அரளியில் அர்ச்சனை பண்ணணும். எப்படி செவ்வரளி இருக்கோ அதே போல் வெள்ளை அரளி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த வெண் அரளியில் நிச்சயமாக நீங்கள் சிவபெருமானுக்கு சந்திரனை நினச்சி சந்திரனுடைய அஷ்டோத்தரத்தை சொல்லி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வீர்கள் என்று சொன்னால் அப்போது அந்த சந்திரனுடைய பாதிப்புகளிலிருந்து நிச்சயமாக கடகராசி அன்பர்கள் வெளியே வருவாங்க. அதே போல் ஃபுட் இண்டஸ்ட்ரி, தொழில் துறை அப்படின்னு பார்த்தாக்கா எந்த தொழிலில் இவங்க அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நிறைய டிராவல்ஸ் வச்சு நடத்த கொடுங்க. பெரிய பஸ்ஸாக இருக்கட்டும், ஏராக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து ஃப்ளைட்ஸாக இருக்கட்டும், ஷிப்பாக இருக்கட்டும், டிராவல்ஸ் ஆகட்டும். ஸோ எந்த அதிகமாக வந்து இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்கள் இந்த யாராக இருப்பாங்கனாக்கா நிச்சயமாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள், டிராவல் ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடியவங்க, அதை டிக்கெட் புக் பண்ணி தரக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே யாராக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கடகராசி அன்பர்களாக இருப்பாங்க. அப்புறம் இது இல்லாம இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல், ஸோ இந்த ரப்பர் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் திரவ அதாவது திரவ பொருளாக லிக்விடா இருந்து அது எப்படி திடப்பொருளாக மாத்துறாங்களோ ஸோ அது சம்பந்தமானது, அதாவது எப்படி சொல்லலாம்னாக்கா அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க இல்லையா அந்த கெமிஸ்ட்ரி அது சம்பந்தப்பட்டது, லேப் சம்பந்தப்பட்டது, அதே போல கடல் சம்பந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரியான தொழில் துறைகளில் இந்த மாதிரியான வேலை ஷிப் சம்பந்தப்பட்டது, ஓகேவா, இந்த சம்பந்தமான வேலை வாய்ப்புகளை ஃபுட் இண்டஸ்ட்ரி ஹோட்டல் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி உணவகங்கள் இதற்கெல்லாமே கூட கடகராசி என்பவர்கள் தான் ஆதாரமாகவும் ரொம்ப அதிகமாக வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல உங்களுக்கான அதிர்ஷ்டமான கலர் எப்படி சொல்லிட்டோம், ஒயிட்னு சொல்லிட்டோம், கல் உங்களுக்கு முத்துன்னு சொல்லிட்டோம், நம்பர் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 159. இந்த 159 தான் உங்களுக்கான ராசியான நம்பராக திரிகோண நம்பராக அமைகிறது. உங்களுக்கான திசை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வடக்கு திசை உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான திசையாக அமையும் அல்லது ராசியான திசையாக அமையும். பொதுவாகவே கடகராசி என்பவர்களுக்கு வடக்கு தெற்காகவே திசைகள் வீட்டு வாசல்கள் அமைவதை நம்மளால பார்க்க முடியும். ஸோ ராசியான திசை உங்களுக்கு வடக்கு. ஸோ இந்த கடகராசியை பொறுத்தவரையில ஆணானாலும் சரிதான் பெண்ணானாலும் சரிதான் எப்போ ஒரு மன சந்தோஷத்தோடு நாம சந்தோஷமா இருக்கிறது மட்டுமல்லாம தங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருப்பார்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், பொதுவாக சிம்மராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க, சிம்மராசி என்பவர்களுடைய குணாதிசயங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிஹேவிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம இப்போ பார்க்க இருக்கின்றோம். சிம்மராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு மனசுக்குள்ளே ஒரு ஒரு பயம் வந்துடும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அவங்கள்ட்ட கொஞ்சம் தள்ளி நிற்போம், அவங்க கொஞ்சம் கோவப்படுவாங்க, ஏன் அப்படின்னு சொல்லி எதனால அந்த மாதிரி நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா அதனுடைய சிம்பிள் சிங்கம். அப்போ சிங்கம்னு சொல்கின்ற பொழுது நமக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. நாம அங்கிருந்து ஒரு 2 அடி 3 அடி தள்ளி டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ சிம்மராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாரும் நினைச்சிருக்கோம் சிங்கம்னாலே சீரும் சிறுக்கும் கடிக்கும் அடிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே அப்படி கிடையாதுங்க. நேச்சராகவே சிங்கம் வந்து ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் தான். தனக்கு பசிச்சா மட்டும்தாங்க அடிச்சு சாப்பிடும், அதோட உணவுக்காக மட்டும்தான் பசிக்கு மட்டும்தான் அடிச்சு சாப்பிடுமே தவிர சேர்த்து வைக்கிற பழக்கம்லாம் அதுக்கு கிடையவே கிடையாது. இந்த குணாதிசயங்கள் தான் சிம்மராசி அன்பர்களிடத்திலும் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் பயப்படுற மாதிரி நம்ம எல்லாம் பயப்படாமல், சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப கொடுமையானவர்களோ கோபக்காரங்களோ ஆனவர்களோ கிடையாதுங்க. ஆனால் ரொம்ப ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக கடைபிடிச்சிட்டு வருவாங்க. நீங்கள் ஏதாவது 2 வார்த்தை திட்டினா கூட அமைதியாக கேட்டுகிட்டே வருவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகிறதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னா அவங்களுடைய வேலையை அவங்க காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துல வரும்போது தான் அவங்களை நீங்கள் சமாளிக்க முடியாது. அப்போது இயற்கையாகவே நேச்சுரலாகவே சிம்மராசி அன்பர்கள் கொஞ்சம் நிதானமானவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா அவங்க வந்து கொஞ்சம் அடுத்தவங்க பேச்ச காதில் வாங்கக்கூடியவங்க. தங்களை ரொம்ப இம்சா பண்ணி ஒருத்தர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாரு, ரொம்ப அவங்களை இம்சா பண்ணுகின்ற பொழுதுதான் எழுந்து உங்களை வந்து ரியாக்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. நேச்சுரலான குணங்கள் அப்படின்னு சொல்கின்ற பொழுது கொஞ்சம் அமைதியான சாஃப்ட் கேரக்டராக தான் இருப்பாங்க. ஆனா சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் எதையும் ஸ்பீடா செய்யக்கூடியவர்கள், ஓகேவா. என்னதான் அவங்கள்ட்ட நிதானம் காதல வாங்குற தன்மைகள் இருந்தாலுமே கூட அவங்க எந்த வேலையை கொடுத்தாலும் ரொம்ப ஃபாஸ்டா செய்து முடிக்கக்கூடியவங்க. ஒருத்தட்ட ஒரு மணி நேரம் செய்யற வேலையை ஒரு சிம்மராசி அன்பர்கிட்ட கொடுத்தோம்னா அதை அப்படியே 50% குறைச்சி 1/2 மணி நேரத்தில் அந்த வேலையை முடிச்சுட்டு உங்கள்ட்ட ப்ரெசென்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவர்கள். அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டமாகவே செய்ய, பதறிய காரியம் சிதறி போகும் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு. அப்போ இந்த சிம்மராசி என்பவர்கள் எதையுமே வந்து கொஞ்சம் பதட்டமாக செய்யக்கூடியவர்கள், வேகமாக செயல்படக்கூடியவர்கள், வேகமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். அதே போல அதிரடியாக முடிவுகளை டிசிஷன் எப்படி எடுப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ஷார்ட் பீரியட்ல டிசிஷன் எடுப்பாங்க. நாளைக்கு தான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பண்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அவங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் முடிவு பண்ணிட்டு நாளை காலையில சக்சஸா செய்து முடிச்சிருவாங்க. எல்லாருக்கும் இன்வைட் பண்ணி டக்குன்னு அந்த கிராண்டா ஈவெண்ட் மாதிரி எடுத்து போட்டு அந்த விஷயத்த அந்த ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா செஞ்சு முடிச்சிருவாங்க. அப்போ ஷார்ட் டைம்ல ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க, லாஸ்ட் மினிட்ல டிசிஷன் எடுக்கக்கூடியவங்க. அது லாபமோ நஷ்டமோ இறங்கி நம்ம அதை பார்த்துருவோம். லாபம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நஷ்டம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு எதை பற்றியுமே கவலைப்படாதவர்கள் சிம்மராசி என்பவர்கள். அதுதான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சிட்டோம்னாக்கா அது தப்பாயிடுதுன்னா நம்ம பேர் கெட்டு போயிடுமே, நல்லா நல்லா வந்துட்டா நம்ம இப்படி நாளைக்கு இதை நம்ம சமாளிக்க வேண்டியது இருக்குமே. ஸோ இந்த மாதிரி யோசிக்காமல் செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். லாபமோ நஷ்டமோ இது என்னுடைய சேர்ந்தது, என்னோட விஷயம், நஷ்டம் வந்தால் நான் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள், அதிரடியாக முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள், அதிரடியாக முடிவுகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடிய அறிவிக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். சரி, இந்த சிம்ம ராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் தான் எப்படி இருக்கு, அதாவது சமுதாயத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க, ஃபேமிலியில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள். ஏன்னா ராசி அதிபதி சூரியன், சூரியன் சொல்கின்ற பொழுது நவகிரகங்களிலே தலைவனாக விளங்கக்கூடியவர், தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடியவர். அப்போ அவர் தான் லீடராக இருப்பாருங்க, அல்லது அவர் தான் சேர்மனாக இருப்பார், அவர் தான் டைரக்டராக இருப்பார் அந்த கம்பெனிக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க சாதாரண ஒரு வேலை செஞ்சாலுமே கூட தன்னை ஒரு நிர்வாக அதிகாரியாகவே நிலைநாட்டிக் கொள்வார் அல்லது காண்பித்துக் கொள்வார், கொஞ்சம் ரியாக்ட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த சிம்ம ராசி அன்பர்கள். அப்போ தனக்குள்ள ஒரு ஓனர்ஷிப், தனக்குள்ளவே அந்த ஓனருங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். மேக்சிமம் அதிகபட்சமாக சிம்மராசி என்பர்கள் அடிமை தொழிலுக்கு செல்ல மாட்டாங்க. நிச்சயமா என்ன ஒரு கைகட்டி வேலை செய்யறது அப்படிங்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்குங்க. அதையும் மீறி வேலைக்கு போக வேண்டிய சூழலை வந்தாலுமே கூட போற இடத்துலையும் அங்க தனக்கு கீழே ஒரு 10 பேரை வச்சுட்டு ஆர்டர் கொடுத்து பண்ணக்கூடியவங்களா, ஆர்டர் பண்ற இடத்துல தான் அந்த பொசிஷன்ல இருப்பாங்களே தவிர நிச்சயமா அங்கேயும் போயிட்டு கை கட்டி இருக்கவே மாட்டாங்க. ஸோ எங்க போனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும், அது வேலையானாலும் சரிதான், தொழிலானாலும் சரிதான், சுய தொழில் ஆனாலும் சரிதான், சுயசார்பு தன்னை நம்பி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பவர்கள் சிம்மராசி அன்பர்கள். ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகமானதா இருக்கும், என்னால் முடியும், நான் செய்து காட்டுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்து பொதுவாகவே சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகமானதாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டும் இந்த கான்ஃபிடென்ட் அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறிடுங்க, அந்த இடத்துல தான் கர்வம் அப்படிங்கிறது தலைக்கு வந்துடும். அப்புறம் வந்து கர்வம் தலைக்கு வரும்போது அங்கே மிஸ்டேக்ஸ்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வராமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இது வந்து உங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லலாம். நம்பிக்கை, தன்னம்பிக்கை, உங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய பலம். அதே சமயத்தில் என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறது உங்களுடைய பலவீனம். ஸோ என்னால் முடியும் நினைக்கிற வரல நீங்கள் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் என்னால் தான் முடியும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அது உங்களுக்கு பலவீனமாக போயிடுது. ஸோ இதை மட்டும் நீங்கள் அந்த இடத்துல லைட்டாக சேஞ்சஸாக கொண்டு வந்துட வேண்டியது. அதே போல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதிகமாக அரசியலில் இவங்க எந்த துறை சார்ந்து அதிகமாக லீடர்ஷிப் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் கண்டிப்பா. ஏன்னா செவ்வாயுடைய வீட்டில் தான் இவர் வந்து உச்சம் பெறுகிறார். அப்போ வந்து பில்டர்ஸ் ஆகட்டும், அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, அப்புறம் வந்து அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டமாக டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் டெண்டர் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அந்த ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, குவாரிகள் அதெல்லாம் எடுத்து நடத்தக்கூடியவங்க, அதே போல் ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, ஐஏஎஸ், ஐபிஎஸ், கலெக்டர், அந்த மாதிரி ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, உள்துறை செயலாளர்கள், அந்த மாதிரி நிறைய மினிஸ்டர்ஸ், ஓகேவா, நிறைய அந்த அரசியல்லையும் அந்த ஒரு நார்மல் பொசிஷன்ல இல்லாமல் ஹையர் பொசிஷன்ல தான் இருப்பாங்க. அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, ஸோ இந்த மாதிரி பூமி சார்ந்த தொழில்கள் எதுவானாலும், அதே போல அரசியல் சார்ந்த தொழிலும் அதிகமாக ஜெயித்து காட்டக்கூடியவர்கள், வின் பண்ணக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் அப்படின்னு கேட்டால் சிம்மராசி என்பர்கள் தான் வின் பண்ணக்கூடியவங்களாக, வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக எந்த ஒரு சோதனையையும் சாதனையாக மாற்றக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டாக்கா இந்த சிம்மராசி அன்பர்களை நிச்சயமா சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா எப்பேற்பட்ட தோல்வியும் வெற்றியாக, அது வெளியே வந்து வெற்றியாக மாற்றி காட்டக்கூடிய திறமை இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில சிம்மராசி அன்பர்கள் நான் முதல்ல பதிவு பண்ணதுதான், அதிகமா வேலைக்கு போகணும் விரும்ப மாட்டாங்க. ஒரு சின்ன தொழில் பண்ணா கூட தன்னுடைய சார்ந்து தன்னுடைய சுய தொழிலா பண்ணிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க, இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யணும், இன்னொருத்தர்கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினைக்காதவர்கள் இது சிம்மராசி என்பது. சரி, இவங்களுடைய குணாதிசயங்கள் செலவுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமா அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பது. தன்னுடைய பணமா இருந்தாலும் சரிதான், இன்னொருத்தர் பணமா இருந்தாலும் சரிதான், ரொம்ப அதை ரொம்ப ஈஸியா எளிமையா எடுத்து அதிகமா வீண் செலவு பண்ண வீண் செலவா இல்லாம அவரும் அதிகமா செலவு பண்ணக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். சேமிக்கும் குணம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட ரொம்ப ரொம்ப குறைவாடுதாங்க இருக்கு. ஏன்னா சிங்கத்தின் படி தான் அவங்களுடைய குணாதிசயங்கள் தான் இங்க இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது சேவிங்ஸ் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப குறைவானதாகத்தான் இருக்கும். ஆகையினால உங்களுடைய சேமிப்பு தேவை நிச்சயமா இது உங்களுக்கு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப எந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கோபம், முன்கோபம், எடுத்த உடனே நம்ம சேர்றது, எடுத்த உடனே நம்ம பேசுறது, சபையறிந்து பேச வேண்டும், பேச தெரிஞ்சு பேச வேண்டும், சொல்லறிந்து பேச வேண்டும், எதிர நிற்கக்கூடிய எதிருடைய பலத்தை தெரிஞ்சு பேசணும். ஸோ இதை நீங்க இதுதான் உங்களுடைய பலவீனம், இதை நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாக்கா நிச்சயம் இந்த மாதிரி விஷயங்களை பேச்சு விஷயங்களில் அதிக கவனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, படிக்கிற இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டாக்கா, தன்னுடைய எல்லா விதமான டேலண்டையும் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. நல்லா ஷைன் பண்ணக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அந்த பெண் பிறந்த வீடு ஆனாலும் சரிதான், புகுந்த வீடு ஆனாலும் சரிதான், ரெண்டு வீட்டுடைய பெருமையும் எடுத்து கட்டி காப்பாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. உறவு முறைகளை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாக இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப்பை நிச்சயமா வேணும்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஓகே, இப்போ சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரையில சூரியன் தான் தலைவன் சொல்லிட்டா உங்களுக்கான தெய்வம் சிவபெருமான். அதே போல அந்த சூரியனுக்கு உங்களுக்கு கஷ்டமான காலம் வருது, ஒரு மனசு கஷ்டம் வருது அப்படின்னாக்கா நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நிச்சயமாக சிவபெருமான். அந்த சிவபெருமானுக்கு செந்தாமரை, ஓகேவா, செந்தாமரை பூவை கொண்டு அந்த செந்தாமரை முழு பூவால உங்களுக்கு ஒரு மனசு ஒரு சிரமம் வருது, மன சங்கடம் வருது, மன கஷ்டம் வருதுன்னா அந்த செந்தாமரை பூவால சிவபெருமானுக்கு அர்ச்சனை 27 பூவை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யலாம். அதே போல உங்களுக்கான ராசி கல் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா மாணிக்கம். ரொம்ப காஸ்ட்லியான கல், பாம்பா பார்த்து கல்லா கொடுத்தாதான் உண்டு உங்களுக்கு. ஆகையினால ஒரிஜினல் கல்லா இருந்தாதான் நீங்க அதை போட்டுக்கவே வேண்டும். அதனால அது நிறைய ஸ்டோன் அழிஞ்சின்னு போகும்போது அது பெரிய மெத்தடு. ஸோ உங்களுக்கான ராசி கல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மாணிக்கம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான ராசிக்கல்லாக அமைகிறது. நிறம் அப்படின்னு பார்க்கும்போது செந்தாமரை ஒரு பிங்க் சம்பந்தப்பட்டது, ஒரு ஆரஞ்சு சம்பந்தப்பட்டது, அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த ஆரஞ்சு பிங்க் பிளஸ் ரெட், இது மூன்றும் கலந்த மாதிரி அக்யூரேட் ரெட் இல்லாம கொஞ்சம் இந்த மூன்றும் சேர்ந்த ஒரு விஷயமாக இருக்கலாம். அதே போல நெய்வேத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நெய் சக்கரை பொங்கல். இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடித்த சூரிய பகவானுக்கு மிகவும் பிடித்தமான நெய்வேத்தியம் எதுன்னு கேட்டீங்கன்னா நெய் சக்கரை பொங்கல். இதை வச்சு சிவபெருமானுக்கு நெய்வேத்தியங்கள் செய்கின்ற பொழுது நிச்சயமா அந்த சூரியனால் உங்க ராசியால் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள், மனசங்கடங்கள், மன சண்டை சச்சரவுகள் வீட்டில் இதெல்லாம் குறைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சூரிய பகவானை பாத்தீங்கன்னாக்கா ஒரு ராசியில ஒரு மாதம் அவர் சஞ்சாரம் செய்கிறார். 30 நாள் பொதுவாகவே மாசம் பிறக்குது முடியுது அப்படிங்கறத இந்த உங்களுடைய ராசிநாதனை வச்சுதான் அதை முடிவே பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, பொதுவாக கன்னிராசி அன்பர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் எந்த குணங்களை அவங்களுடைய பிஹேவிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப வெளிப்படையா பேச மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா புதன் பகவான். புதன் பகவான் தன்னுடைய பிறப்பு ரகசியங்களை தன்னுள்ளேவே அடக்கி வைத்துக் கொண்டவர். அவர் பிறப்பு ரகசியங்களை வெளிப்படுத்தாதவர் அப்படின்னு ஒரு நம்முடைய வேதங்கள் சொல்லப்படுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய சிந்தனைகளை, தங்களுடைய செயல்பாடுகளை, மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதை உடனடியாக அதை அவுட்புட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இன்னும் கூட நம்ம கன்னிராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதை சொல்லணுமோ சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல மாட்டாங்க, எதை சொல்லக்கூடாதோ அது சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல மாட்டாங்க. இதுதான் கன்னிராசி அன்புடைய பேசிக்கான விஷயமாக இருக்கும். அதே போல எந்த ஒரு தனக்கு நடந்த எந்த ஒரு விஷயமானாலும் அது ஒரு ஸ்ட்ரகிளிங்கான விஷயம், தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் அல்லது மனக்கசப்புகள் இதை எதையுமே வெளிப்படுத்திக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு சபைக்கு போனாலும் என்னோட கஷ்டம் என்னோட போகட்டும், ஆனா நான் சபைக்கு நல்லவனா இருக்கணும், அதே போல சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் நல்லனா இருக்கணும், என்ன சுத்தி இருக்கிறவங்க நல்லவர்களாக இருக்க வேண்டும், அவங்க நல்லாவும் இருக்கணும் அப்படின்னு அதிகமா நன்மையை யோசிக்கக்கூடியவர்கள், அதிகப்படியான நன்மையை செய்யக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய ஒரு 80% நன்மையானவர்கள் அப்படின்னு தான் குணாதிசயங்களை பொறுத்தவரை கன்னி ராசி அன்பர்களுக்கு சொல்ல வேண்டும். ஏன்னா தப்பே செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, வேற சூழ்நிலையே இல்லை அப்படின்னு சொன்னா மட்டும்தான், அந்த நிர்பந்தம் வந்தால் மட்டுமே புஷ் பண்ணா மட்டும்தான் அவங்க தவறான விஷயங்களுக்கு போவாங்க. அதர்வைஸ் கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரையில நிச்சயமா 100% தவறான விஷயத்துக்கு போக மாட்டாங்க, தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அதாவது தனக்குள்ள இருக்கிற விஷயத்தை வெளிப்படையா பேச மாட்டாங்க, அப்படிங்கிறத ரகசியமாக வைத்துக் கொள்வார்கள். அப்படிங்கிறது தான் கன்னிராசி அன்பருடைய குணாதிசயங்களாக இருக்குது. அதே போல ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க இல்ல ஒரு ஆணாக இருக்கிறாங்க, ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு எனக்கா தனக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரிதான், தனக்கு பிடிக்காத விஷயமா இருந்தாலும் சரிதான், பேரண்ட் சொல்றாங்க இல்ல குடும்பத்தார் சொல்றாங்க, உடன் பிறந்தவர் சொல்றாங்க, சொசைட்டி சொல்லுது அப்படின்னாக்கா அது தனக்குள்ள தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் மூட்டை கட்டி வடிச்சுட்டு அதை தியாகம் பண்ணிட்டு தனக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஸோ தியாக உணர்வு இந்த பெண்களுக்கு, கன்னிராசி பெண்களுக்கு தியாக உணர்வு அல்லது தியாக மனப்பான்மை அதிகமானதாக இருக்கும். அதே ஒரு ஆணாக இருப்பார் அப்படின்னு சொன்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்ப்பாரு, ஒன் டைம் சொல்லி பார்ப்பாங்க, அது கேட்கல அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ தன்னுடைய நிறை குறைகளை அல்லது அடுத்தவங்களை பத்தி அதிகமா குறை பேசாதவர்கள் அப்படின்னு சொன்ன பொதுவா கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்தவங்களை பத்தி குறை சொன்னாவே பிடிக்காது. நீ தயவு செஞ்சு அதை என்கிட்ட சொல்லவே சொல்லாது அப்படின்னு அவங்களே அடுத்து வரவங்களை அப்படியே தடுத்து நிப்பாட்டி வெளியே அனுப்பக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். கன்னிராசியில் எந்தெந்த நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நல்ல விஷயங்களை பார்க்கின்ற பொழுது அடுத்தவங்களை பத்தி அதிகமா பேசாது, அதாவது நல்ல விதமாகவும் சரிதான் தவறான விதமாக சரிதான் கம்ப்ளைண்ட், அடுத்தவங்களை பத்தி நான் கம்ப்ளைண்டா இவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஸோ கன்னிராசியை பொறுத்தவரை உத்திரம் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். அது 3 பாதங்கள். அதே போல அஸ்தம் நட்சத்திரம், அதுல 4 பாதங்கள் சந்திரனுடையது. அதே போல சித்திரை நட்சத்திரம் 2 பாதங்கள், அது செவ்வாயுடையது. அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய், அப்போ இந்த 3 நட்சத்திர அதிபதிகளும் அந்த இடத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் 3 பேரும் கன்னிராசியில அரசாட்சி செய்கிறார்கள். அப்போ கன்னிராசி நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சியான தாமரை எப்படி ஒரு மலர்ந்த நிலையில் இருக்குதோ, அப்ப எந்த மாதிரி துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பங்களை எல்லாம் மறந்து ஒரு மலர்ந்த முகத்துடன் எப்பயும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு இறுக்கமான சூழ்நிலையில இல்லாம எப்பயும் தன்னை ஒரு நான் ரொம்ப ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெளி காமிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா, பாசிட்டிவான எண்ணங்களா உடையவங்களா இருப்பாங்க. அதே போல இவங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதிகமா இவங்க செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தரகு தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் பேசிக்ல செய்யக்கூடியவங்க. அது எந்த விதமான கமிஷன், ஒரு ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம், ஒரு வாணிபங்களா இருக்கலாம், ஒரு விவசாய பொருளா இருக்கலாம், ஒரு கோல்டு மார்க்கெட்டா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், இன்சூரன்ஸா இருக்கலாம், எனி ஒன் எது எந்தெந்த இடங்களில் எல்லாம் அந்த கமிஷன் பேசிக்ல இன்கம் வருது அந்த இடங்களில் எல்லாம் இந்த கன்னிராசி என்பவர்கள் அதிகமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக, அந்த தொழிலை இவங்க அதிகமாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நேச்சுராவே கன்னிராசிக்கு படிப்பு ரொம்ப நிதானமானதாக, ஒரு மிதமான படிப்பு தான் கன்னிராசி அன்பர்களுக்கு வரும். ரொம்ப ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருந்து, தசாபுத்தி ஸ்ட்ராங்கா இருந்து, புதனும் ஸ்ட்ராங்காக இருக்குமே ஆனால் அப்பதான் அவங்க ஒரு டபுள் டிகிரி அல்லது அதுக்கு மேல ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட 80% கன்னிராசி என்பவர்கள் ஒரு மீடியமான ஒரு சிங்கிள் டிகிரி அல்லது ஒரு டபுள் டிகிரிங்கிறத ஒரு பெரிய விஷயமானதாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% கன்னிராசி என்பவர்கள் அண்ணா மாதிரி எம்ஜிஆர் மாதிரி படிப்பே இல்லாம அரசாட்சி செய்யக்கூடியவர்கள், அதிகமா தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடியவங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் அதை அழகா செய்து தன்னோட ஒரு பிரசன்ட் பண்ணக்கூடியவங்க, சக்சஸா பிரசன்ட் பண்ணக்கூடியவங்க, பியூட்டியா அதாவது ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கன்னிராசி அன்பர்கள். இதெல்லாம் கன்னிராசி அன்பருடைய பாசிட்டிவான எண்ணங்கள். அவங்களால முடியும்ங்கிற அந்த நம்பிக்கை, நம்மளால இந்த வேலையை செய்ய முடியும், நாம இந்த வேலையை சாதித்து காட்ட முடியும் அப்படிங்கிறத சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லணும்னு அவனை அதிகமா நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதே போல மனக்குழப்பங்கள், இந்த அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்தவரை அதிகமான மனக்குழப்பங்கள் இருக்கும். எப்பொழுதுமே ஏதேனும் ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தூக்கமின்மை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்குங்க. தூக்கம்ங்கிறது படுத்தாங்கன்னா இந்த பக்கம் பரண்டு அந்த பக்கம் பரண்டு ஒரு 2 ஹவர்ஸாவது அவங்க எடுத்துப்பாங்க. டீப் ஸ்லீப்பிங் போனோம் அப்படின்னு சொன்னாக்கா தூங்குவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்பவர்கள் இந்த கன்னிராசி என்பவர்கள். சீக்கிரமா வராது, ஏன்னா அதிகமா சிந்திக்க கூடியவர்கள் அடுத்து என்ன செய்யலாம், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை அதிகமாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதே போல அதிகமான சவால்களை எதிர்கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். ஏன்னா போட்டி போடுறது அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படியே அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால ரொம்ப ஸ்வீட்டான விஷயமா இருக்கும். அவங்களால அந்த போட்டி அந்த மாதிரி விஷயங்களை, விளையாட்டு போட்டிகள் ஆகட்டும், பேச்சு போட்டி ஆகட்டும், பாட்டு போட்டி ஆகட்டும், அதிகமா மேடைகளில் பேசக்கூடியது. அதனால இந்த மார்க்கெட்டிங் தொழில் இவங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அதிகமா பேசக்கூடியவர்கள், அதிகமான நண்பர்களை விரும்பக்கூடியவர்கள் கன்னிராசி அன்பர்கள். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், உடன் பிறந்தவர்கள், அக்கா தங்கை ஆகட்டும், அண்ணன் தம்பிகள் ஆகட்டும், ஸோ மனைவி, கணவன், இந்த மாதிரி பிள்ளைகள், பெற்றோர்கள், இவங்க எல்லாரையும் அரவணைச்சு எல்லாரையும் சேர்த்துண்டு அவங்க நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, அவங்க நம்மளை வெறுத்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்மளை ஒதுக்குனாலும் பரவாயில்ல, நாம அந்த மாதிரி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள், எல்லோரையும் விரும்பக்கூடியவர்களாக அதிகமாக காண்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதே போல எளிமையா அஃபேர்ல அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். கலைத்துறையை பொறுத்தவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா, புதன் பகவான், சந்திர பகவான், இங்கு ரெண்டு பேர் அங்கே ஒன்று இணைகிறார்கள். அங்க புதன் சந்திரன் இணைகின்ற பொழுது நிச்சயமா அந்த காதல் வயப்படுவதற்கு, அதிகமா லவ் அஃபேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்குங்க. இது உங்களுடைய பலவீனம். இதை வந்து நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்களை புதன் தான் கலைகளுக்கு எல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்றதால நிச்சயமா சினிமா துறையில அதிகமான கன்னிராசி அன்பர்கள் இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். அது குறிப்பா அந்த ஸ்கிரீன் ரைட்டர், ஸ்கிரீன் பிளே எழுதக்கூடியவங்க, அந்த ஸ்டோரி எழுதக்கூடியவங்க, பாட்டு எழுதக்கூடியவங்க, ரைட்டிங்ல இருக்கிறவங்க, அதிகமாக வசனங்கள் பேசக்கூடியவங்க, டப்பிங் ஆர்டிஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அந்த கன்னிராசி அன்பர்கள் அதிகமாக இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். அதே போல கன்னிராசி அன்பர்கள் அதி புத்திசாலிகளாக இருப்பார்கள். இங்கதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் மற்ற ராசி அன்பர்களை விட, ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பேச வராருன்னா இவர் ஏன் இந்த விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாரு, தேவையில்லாம எதுக்கு நம்ம கிட்ட வந்து பேசுறாரு, அவருடைய தேவை என்ன அப்படிங்கிறத ரொம்ப மௌனமாகவே இருந்து அவர்கிட்ட பேச்சே கொடுக்காம அவரை பத்தின எடை போடக்கூடியவங்க, இவர் இதனாலதான் வந்து நம்ம கிட்ட இந்த விஷயத்த சொல்றான் அப்படின்னு ஒருத்தரை பார்த்த மாத்திரத்திலேயே அவங்களால வந்து எடை போடக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள். அந்த அளவுக்கு திறமைசாலிகள் கன்னிராசி அன்பர்கள். அப்போ இயற்கையாகவே திறமைசாலிகளாகவும் அதிபுத்திசாலிகளாகவும் புத்தி கூர்மை உடையவர்களாகவும் இருப்பாங்க. அதே போல அதிகமா இரக்க குணம் உடைய, யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது கேட்டா டக்குன்னு எடுத்து கொடுத்துருவாங்க. அது 10 ரூபாயா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க, 10 லட்சமா இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. ஸோ கொடுத்துட்டு ஏமாறக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லாம, ஏமாற்றம்னு இல்லை, இது வராதுன்னு தெரிஞ்சே கொடுப்பாங்க. உதவி அப்படின்னு கேட்டு வந்துட்டாக்கா நிச்சயமா கன்னிராசி அன்பர்கள் ஹெல்பிங் மைண்ட் அதிகமா இருக்கும். ஸோ அவங்க அதிகமா ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள். அதே சமயத்துல சிக்கனமா இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இந்த கன்னிராசி அன்பர்கள். அதிகமாக சிக்கனம், கஞ்சத்தனம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகமா செலவு பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் சிக்கனமாக தனக்குன்னு எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க, மற்றவங்களுக்குன்னு எல்லாமே செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரி, இப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு பிடித்த உணவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சைவ உணவுகள் தான் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அசைவத்தை அவ்வளவா விரும்ப மாட்டார்கள். ரெண்டாவது அசைவ உணவுகள் இவங்களுக்கு அவ்வளவு உடம்புக்கும் ஒத்து போகாது, அதுதான் அவங்க பாயிண்ட். ஸோ அதனால சைவத்தை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இவர்களுக்கு பிடித்த நிறம் என்று சொன்னால் அது கிரீன். அதே போல அவங்களுக்கு அதிர்ஷ்டமான லக்கி ஸ்டோன் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது மரகத பச்சை, அதுதான் அவங்களுக்கு லக்கி ஸ்டோனாக உள்ளது. அதே போல லக்கி நம்பர் அப்படின்னு பார்க்கின்ற போது 1, 4, 7, 10 இதுதான் இவங்களுக்கான லக்கி நம்பர்ஸாக அமைகிறது. அதே போல இவர்களுக்கான புஷ்பம், எந்த ஒரு கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு மனசங்கடமோ ஒரு கஷ்டமோ வருதுன்னாக்கா நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பெருமாள் மகாவிஷ்ணுவுக்கு வெண்காந்தல் அப்படின்னு ஒரு பூ இருக்கு, வெண்காந்தல் அப்படின்னு ஒரு புஷ்பம் இருக்கு. அந்த புஷ்பத்தை எடுத்து பூஜை பண்ணலாம். அப்படி வெண்காந்தல் பூ கிடைக்கல சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து துளசி, அந்த துளசியை எடுத்து பெருமாளுக்கு அர்ச்சனை செய்யலாம். ஸோ அதே போல இவங்களுக்கு இவர்களுக்கான திசை என்ன திசை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா மேற்கு திசை. பொதுவா கிழக்கு, மேற்கு, இந்த 2 திசைகளும் கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசியான திசைகளாகவே அமைகிறது. ஸோ இவர்களுக்கான தலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா திருவெண்காடு அப்படிங்கிற இடத்துல, அதே போக திருவெண்காடு போக முடியாதவங்க பூம்புகார் பக்கத்துல இருக்கு, அங்க போக முடியாதவங்க மதுரை சைட் போனீங்கன்னாக்கா மதுரை பெரிய கோவில மீனாட்சி அம்பிகா சமய சொக்கநாத பெருமான் ஆலயம் அங்க புதனுக்கான வழிபாட்டு ஸ்தலங்களாக அமைகிறது. அதே போல என்ன நைவேத்தியம் பண்ணலாம் பெருமாள் மகா விஷ்ணுக்கு அப்படின்னாக்கா பால் சாதம், நெய் கலந்த பால் சாதம், இதுதான் அவங்களுக்கான நைவேத்தியமாக அமைகிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு எந்த நிறம் பிடிக்கும், எந்த புஷ்பம் அடிக்கும், என்ன நைவேத்தியம் பிடிக்கும், அதை எந்த மாதிரி பாத்திரத்தில் அந்த பால் சாதம் பண்ணி பித்தளை பாத்திரத்துல வச்சு நைவேத்தியம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா அது உங்களுக்கான குறைகளை அவர் நிச்சயமா அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பார். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய பொதுவா துலாம் ராசி அப்படின்னு சொன்னா அந்த ராசி அன்பர்கள் எப்படி இருப்பார்கள், துலாம் ராசிக்கான நற்குணங்கள் எப்படி இருக்கும், அவங்களுடைய ஹேபிட்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிஹேவிங்ஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய பலம் எது, அவர்களுடைய பலவீனம் எது, அவங்க எதை சரி பண்ணிக்கிட்டா அவங்களால லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்க இருக்கின்றோம். துலாம் ராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகத்து வரும், அந்த சிம்பிள் தான் ஞாபகத்து வரும், ஒரு தராசு, அது ரெண்டு பக்கமும் சமமானதாக இருக்கும். ஓகே, அந்த சிம்பிள் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஞாபகம் வந்துடும். அப்ப துலாம் ராசி அன்பர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், துலாம் ராசி என்பர்கள் எதையும் யாரையும் எடை போட்டு பார்க்கக்கூடியவங்களாக, சீர்தூக்கி பார்க்கக்கூடியவர்களாக, அவர்களை வெயிட் பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருத்தர் தன்னிடத்துல பேசுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இவன் நல்லபடியா பேசுறானா கெட்டபடியா பேசுறான்னு தீய எண்ணங்களோட பேசுறாங்களா, இல்ல நம்மள ஏதாவது டைவர்ட் பண்றதுக்காக பேசுறாங்களா, இல்ல நம்மள மனசை கெடுக்கிறதுக்காக பேசுறானா, இவனோட நம்ம பழகலாமா, இவளை கூட வச்சுக்கலாமா, இவளை அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு கனப்பொழுதுல ஒரு இமை பொழுதுல பேசிட்டே இருக்கும். ஓகே சார் நான் அப்புறம் பேசுறேன் உங்கள்கிட்ட அப்படின்னு அவங்களை கட் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, ரொம்ப பேசவே விடமாட்டாங்க. ஒருவேளை அவங்க சரியா பேசுறாங்க, நல்லதுதான் நமக்கு செய்ய வராங்க அப்படின்னு தெரிஞ்சுடுத்துனாக்கா ஓகே சார் சொல்லுங்க, நிச்சயமா வாங்க சார் நம்ம 100 நாள் நல்லா 100 நாள் வாங்க சந்திப்போம், நம்ம பேசுவோம், கண்டிப்பா சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு அவங்களை கைகோத்து அழைச்சிட்டும் போவாங்க. ஸோ தீவர்களாக இருந்தால் அது நெகட்டிவ் எண்ணங்களோட வந்தானாக்கா அவங்கள உடனடியா கட் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கும், அதே நல்ல எண்ணங்களோட வருபவர்களை அரவணைத்து உள்ளே அழைத்து செல்வதற்காக ரெண்டு பேருமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அப்ப பொதுவாகவே யாராக இருந்தாலும் துலாம் ராசி அன்பர் இடத்துல போய் பேசுகின்ற பொழுது ரொம்ப கவனமாக பேச வேண்டும். ரொம்ப நீங்க வேற ஏதாவது எண்ணங்களோட உள்ள போனீங்கன்னாக்கா நிச்சயமா அவங்களோட நீங்க லாங் டைம் டிராவல் பண்ண முடியாது, அதுதான் விஷயம். அதே போல இந்த துலாம் ராசி என்பர்கள் மேக்சிமம் டவுன்ஷிப்பை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்துல தன்னுடைய பாரம்பரியம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட இடங்கள், அதாவது தாத்தா பாட்டி வாழ்ந்த இடங்கள், அந்த வீடு, அதே போல அந்த ஆத்தட்டிக்கா, அதாவது நம்முடைய தர்மப்படி என்னெல்லாம் உண்டோ, சாஸ்திரங்கள் என்ன உண்டோ, அந்த காலத்துல என்னெல்லாம் வழிமுறைகள் நடைமுறைகள் உண்டோ, குடும்ப பழக்க வழக்கங்கள் என்னெல்லாம் உண்டோ, இதுக்கெல்லாம் அதிகமான மரியாதை தரக்கூடியவர்கள். நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு நம்மளுடைய தர்மங்களுக்கு கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்களை உடையவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களாக இருப்பார்கள். மேக்சிமம் இவங்க பாத்தீங்கன்னாக்க இவங்க செய்யக்கூடிய பிசினஸ் அதிகமா பண்ணுவாங்க, வேலை செய்யறது குறைவானதாகவே இருக்கும். எந்த மாதிரியான பிசினஸ் இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா டெக்ஸ்டைல் பிசினஸ் அதிகமா பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல தொழில்னு பாத்தீங்கன்னாக்கா கடை வச்சிருக்கக்கூடியவங்க எல்லாரும் மேக்சிமம் அந்த மளிகை கடையா இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், அல்லது மண்டிகளாக இருக்கலாம், விவசாய மண்டி, தேங்காய் மண்டி, அந்த ஒவ்வொரு மண்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய மண்டிகை கமிஷன் மண்டி வச்சு பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். ஸோ விவசாயம் சார்ந்த ப்ராடக்ட் அது செய்யக்கூடியவர்கள், அந்த மாதிரி கடைகளை வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷாப் வச்சு நடத்தக்கூடியவங்க, நிச்சயமா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த மாதிரி வியாபாரங்கள் கண்டிப்பாக அமையும். அதே போல பூமி சார்ந்த விஷயமும் இவங்களுக்கு ரொம்பவே அமையும். சரி, படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா படிப்பு விஷயத்துல துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல அந்த புதனோ அல்லது உங்களுடைய ராசிநாதனோ பலம் இழந்தால் மட்டுமே, அவர் ரொம்ப சப்போர்ட்டா இல்லாம அன்சப்போர்ட்டடா இருந்தா மட்டுமே படிப்பு சுமாரானதாக இருக்கும். பொதுவாக துலாம் ராசி அன்பர்கள் உயர்ந்த புத்திசாலிகளாகவும் உயர்ந்த திறமைசாலிகளாகவும் தனக்கென்ற ஒரு தனி திறமையை உடையவர்களாகவும் இருப்பார்கள். தனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும். அது எந்த சபையாக இருந்தாலும் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சேர் அது ஸ்பெஷலாக தெரியணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, தன்னுடைய பெருமைகளை எடுத்து சொல்லணும்னு நினைக்கக்கூடியவங்க, அதிகமாக பேர் புகழை விரும்பக்கூடியவர்கள், தன்னை நிச்சயமாக அதிகமாக பேசணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதே போல் அட்வொகேட்ஸ், இவங்க ரொம்ப அதிகமாக அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, ஆடிட்டர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரியான படிப்புகள் அல்லது இவங்க மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கான அதிகமான ஈடுபாடுகள் உண்டு. இன்ஜினியரிங், இந்த இன்ஜினியரிங் படிப்புல ஈஸி, அதாவது எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அந்த மாதிரியான இன்ஜினியர், அதாவது ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி காரகத்துவங்களை சார்ந்த படிப்பு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமாகவே ஒத்து வரும். அதே போல மார்க்கெட்டிங் தொழில ஃபார்மா இருக்கட்டும், அல்லது ரியல் எஸ்டேட் ஆகட்டும், மார்க்கெட்டிங் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, இன்சூரன்ஸ் ஆகட்டும், அது மாதிரி எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் இருக்கோ அந்த மார்க்கெட்டிங் சார்ந்த பேச்சு திறமையுடைய தொழில்களை எல்லாம் எடுத்து செய்து அதை சாதித்து காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். உங்களுடைய ராசிநாதன் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பகவான். அப்போ சுக்கிர பகவானுக்கு இயற்கையிலேயே என்ன குணாதிசயங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அந்த குடும்ப பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி, அது ரொம்ப சுக்கிர பகவான் தன்னுடைய அசுர குணத்தை தான் நல்லா காப்பாற்றணும், தலைக்க செய்ய வேண்டும், அது அழிஞ்சு போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப அதிகமாக பாடுபட்டவர் சுக்கராச்சாரியார். அவர் தான் நாளடைவில் சுக்கிரனாக நவகிரகங்களிலே ஆட்சி பொறுப்பேற்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மக்கள், மனைவி, மக்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், கூட உடன் பிறந்தவர்கள், இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், அல்லது அவங்களையெல்லாம் அரவணைத்து கொள்ள செல்ல வேண்டும், அவங்களை விட்டு கொடுக்காம இருக்கணும். என்னதான் கணவன் மனைவி சண்டையோ, அல்லது மருமகள் மாமியார் சண்டையோ, இப்படி அத்தை மாமா சண்டை, இந்த மாதிரி உறவு முறைகளை, ரிலேஷன்ஷிப்ல எந்த மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூட் இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிபியூட்லாம் வெளியில தெரியாம பார்த்துக்கிட்டு, அதே சமயத்தில் அவங்களை எல்லாரும் அரவணைச்சு மேக்சிமம் அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து செல்ல வேண்டும், ஒன்னா இருக்கணும், கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்ன நல்ல எண்ணங்களை உடையவர்களாக இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. நீங்க இப்படித்தான் இருக்கணும், ஆனா இங்க எனக்கு அப்படி இல்லை, மேட்ச் ஆகல அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அவங்களுடைய ஜாதகத்துல கிரக வேறுபாடுகள் இருக்குமே, ஆனால் அவருடைய மைண்ட் செட் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா பேசிக்கா நல்ல எண்ணங்களை உடையவர்களாகவும் குடும்ப பொறுப்புகளை தன்னுடைய தலையில சுமக்கக்கூடியவர்களாகவும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலியுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை டோட்டலாக ஹேண்டில் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு மருமகள் அடிச்சுக்கோங்களேன், துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்கு, ஒரு புகுந்த வீட்டுக்கு போறாங்கனாக்கா, அந்த புகுந்த வீட்டுக்கு போன உடனே எல்லா பொறுப்புகளையும் நான் அத்தையை நான் பார்த்துக்கிறேன், மாமாவை நான் பார்த்துக்கிறேன், மாமனாரை நான் கவனிச்சுக்கிறேன், மாமியாரை நான் கவனிச்சுக்கிறேன், நாத்தனாரை நான் கவனிச்சுக்கிறேன், வீட்டு பொறுப்புகளையா நான் பார்த்துக்கிறேன், வீட்டுக்காரை நான் பார்த்துக்கிறேன், பசங்களை நான் பார்த்துக்கிறேன், நீங்க தைரியமா வேலைக்கு போயிட்டு வாங்க, ஸ்கூல் நானே ஆஷ்மியா வரும், நான் டியூஷன் எடுத்துக்கிறேன், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் உங்களுக்கு வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்குறேன், வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த துலாம் ராசி பெண்களை பொறுத்தவரையிலும் அதிகமா குடும்ப பொறுப்புகளை அதிகமாக சுமக்கக்கூடியவர்கள், பொறுப்புகளை, அதே சமயம் தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு அதிகமா நினைக்கக்கூடியனா இந்த காலத்துல அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி பார்க்கின்ற பொழுது அதிகமா சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை இந்த துலாம் ராசி அன்பர்கள் அதிகமா ஒற்றுமையோடு இருக்க வேண்டும், அதிகபட்சமா விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், பிளெக்சிபிளா போகணும், சண்டை சச்சரவு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், எதிரி தப்பு பண்ணாலும் நாம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பா இயங்கக்கூடியவர்கள். தராசி எப்படி ஒரு பொருளை வச்சோடனே இந்த பக்கம் அந்த பக்கம் பேலன்ஸ் அன்பேலன்ஸ்டா துடிக்குமோ, ஏறி இறங்குமோ, அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டமாகவே செய்யக்கூடியவர்கள், அவசரமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள். ஆனா இவங்க எந்த விஷயத்தை செய்தாலும், எந்த பொருளை செய்தாலும் அதுக்கு தன் ஒரு சுயநலம்னு ஒண்ணு இருக்காது, நிச்சயமா அது ஒரு பொதுநலமாகத்தான் இருக்கும். மற்றவங்க தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆளா இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். அதிகமாக தொழில் அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகமாக சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் துலாம் ராசி அன்பர்கள். அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை அதிகமாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அல்லது வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசி அன்பர்கள். அதே போல கோல்டு பிஸ்னஸ் ஆகட்டும், சில்வர் பிஸ்னஸ் ஆகட்டும், பிளாட்டினம், அல்லது ஸ்டோன்ஸ், அல்லது ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ், கல்குவாரிகள், ப்ளூ மெட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட துலாம் ராசி அன்பர்கள் அது டெண்டர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் அதிகமா இருக்கக்கூடியவர்கள் துலாம் ராசி அன்பர்கள். அரசியல் களம் என்பதை பொறுத்தவரையில் இவங்க மிக மிக ரொம்ப ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அரசியல்ல மட்டும் இவங்களுக்கு அரசியல் எதிரிகள் எப்பொழுதுமே நிரந்தரமான அரசியல் எதிரிகள் இருப்பாங்க. அப்போ அதுக்கான பிராயச்சித்தங்கள் அதுக்கான பரிகாரங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களால வெற்றி பெற முடியும். சரி, துலாம் ராசி என்பவர்களுக்கு பிடித்த நிறம் என்னவா இருக்கும்? ஃபேவரபிள் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா சாண்டில் ஒயிட், அதுதான் ஃபேவரபிள் கலராக அமைகிறது. அதே சமயத்துல அவங்களுக்கான ஸ்டோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வைரம், காஸ்ட்லியான ப்ராடக்ட். ஸோ வைரம் தான் உங்களுக்கான ஸ்டோனாக அமைகிறது. அதே போல துலாம் ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 1, 5, 9. ஸோ 1, 5, 9 என்பதுதான் துலாம் ராசி என்பவர்களுக்கான லக்கி நம்பர்ஸாக இருக்கு. அதே போல அவங்களுக்கு ஃபேவரபிள் திசை எந்த மாதிரியான திசை அவங்களுக்கு அதிகமாக ஃபேவரபிளாக இருக்கும்னாக்கா ஈஸ்ட் வெஸ்ட், இதுதான் அவங்களுக்கு அதிகமான துலாம் ராசி அன்பர்களாக இருப்பார்களே. ஆனால் நீங்கள் வேணா கவனிச்சு பாருங்க, ஒன்று கிழக்கு பார்த்த வாசப்படியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா மேற்கு பார்த்த வாசப்படியாக இருக்கும். இது பொதுவாக இவங்களோட ஜாதக பிரகாரம் ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிறது ஃபேஸிங் அவங்க வீட்டுக்கு ஃபேவரபிளான ஃபேஸிங்காக இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, பொதுவா விருச்சக ராசி அப்படின்னு சொன்னா அந்த அன்பர்கள் அந்த ராசி அன்பர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படிங்கறத தான் நாம பார்க்க இருக்கின்றோம். இப்போ விருச்சக ராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டா அதனுடைய சிம்பிள் தேல், அதுதான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்லிடுறோம், தேலா? அப்போ விருச்சக ராசி நம்மளாம் டக்கு நறுக்கு நறுக்குன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, ரொம்ப நோஸ் கட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, அதிகமாக ஃபாஸ்ட்டாக செயல்படக்கூடியவங்களா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, அதே சமயத்தில் ரொம்ப ஹர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க, அதே சமயத்தில் அவங்க ரொம்ப கோபம் முன்கோபம் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப இறங்கி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்படிலாம் நம்ம நெகட்டிவாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையிலேயே அப்படி இல்லை நேயர்களே. விருச்சக ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே ரொம்ப சுபத்துவம் சுப குணங்க மங்கள குணங்களை உடையவர்கள். இது யாருக்குமே மேபி தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை, ஏன்னா நம்ம சாஸ்திரத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் அந்த சிம்பிளை மட்டுமே வச்சு தேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு விருச்சக ராசி அன்பர்களை நம்ம கணிக்கவே கூடாதுங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. ஸோ விருச்சக ராசி அன்பர்கள் இயற்கையாகவே ரொம்ப பேசிக்காகவே நேச்சுராகவே அவர் நற்குணங்களை உடையவர்கள், ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களை உடையவர்கள். என்னதான் ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் நஷ்டங்கள் இருந்தாலும் ஒரு மனக்கசப்புகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மீறி அடுத்தவங்க நல்லா இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு பாசிட்டிவான எண்ணங்களை உடையவர்கள் தான் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இதை அடிப்படையில நம்ம எல்லாரும் பேசிக்காவே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இது மட்டும்தான் அவங்களுடைய குணாதிசயங்களா அப்படின்னு கேட்டாக்கா இல்லைங்க. பொதுவாகவே விருச்சக ராசி அன்பர்கள் அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள், ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. காரணம் என்ன கேட்டாங்க, ரொம்ப பொறுமையா நிதானமா போற மாதிரி தாங்க இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகள். பாத்தீங்கன்னாக்கா இவங்க உக்காந்து நிதானமா தான் போயிட்டு இருப்பாங்க, ஆனா இவங்களை சுத்தி எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உக்காந்து இடத்துல மற்றவங்களை வேலை வாங்குறதுல அதிபுத்திசாலிகள், அதிக திறமை படைத்தவர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். ஸோ சிட்டிங் உக்காந்த இடத்துல அனைவருக்கும் கமெண்ட் கொடுப்பாங்க, நீ இதை செஞ்சுட்டியா, நீ எதாவது செஞ்சுட்டியா, அங்கே போயிட்டு வந்துட்டியா, நீ எடுத்தியா, வச்சியா, போனியா, அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதுல ரொம்ப கில்லாடிகளாக இருப்பார்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். பொதுவாகவே நெக்ஸ்ட் அவங்கள கொஸ்டின் கேட்கணும்னாக்கா அவங்க ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுவாக இருக்குன்னா அடுத்தவங்களை கேள்வி கேட்கறதாகத்தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு நிர்வாக திறமை, ஏன்னா செவ்வாய் இல்லைங்களா அவருடைய ராசிநாதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான். பொதுவா தவறு செய்தா விருச்சக ராசி அன்பர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. தான் மனசுல என்ன நினைக்கிறாங்களோ, தன்னுடைய ஃபீலிங்ஸ் என்னவோ, தன்னுடைய எண்ணங்கள் என்னவோ, அதுதான் அவுட்புட்டா வரணும், அதுதான் டெலிவரி பண்ணணும், அதுதான் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இங்க என்ன நினைக்கிறாங்களோ அது அப்படியே எந்த விதமான ஃபில்டரும் பண்ணாம அப்படியே டெலிவரி பண்ணக்கூடிய நினைச்சதை பேசக்கூடியவர்கள் விருச்சக ராசி அன்பர்கள். அவங்கள்ட்ட ஒளிவு மறைவு அப்படிங்கிறதே இருக்காதுங்க, அதுதான் உண்மை. ஆனா சமுதாயத்துக்காக தன்னுடைய கூட இருக்கக்கூடிய தன்னை சார்ந்தவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய உயர்ந்த சுபாவத்தை உடையவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அப்ப பாத்துக்கிடுங்க, தனக்குள்ள எதையுமே ஒழிக்கவே கூடாது, எதையுமே மறைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்கள் தன்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் விருச்சகராசி என்பர்கள். அதே போல் எடுத்துடனே சண்டைக்கு போவாங்களா, எடுத்துடனே கோபப்படுவாங்களான்னா நிச்சயமாக கிடையாதுங்க. அவங்கள மாதிரி ஒரு பொறுமைசாலி கிடையவே கிடையாது. இதுதான் நம்ம வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பொதுவாக விருச்சகராசி என்பவர்கள் ரொம்ப நிதானமாக இருக்கக்கூடியவர்கள், பொறுமையை கையாளக்கூடியவர்கள். மேஷம் வந்து அதிவேகம் அப்படின்னு சொன்னாக்கா விருச்சகம் வேகம்னு சொல்லலாம். இவங்க நெருப்பு மாதிரிங்க, இவங்க பக்கத்தில் யாருமே நிற்க முடியாதுங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இவங்க ஒரு நெருப்பு, ஒரு ஃபயர் மாதிரி, தீப்பிளம்பு மாதிரி. ஸோ தீ என்னங்க அது மட்டும் எரிஞ்சிட்டு இருக்கும், ஜுவாலியாக இருக்கும், பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும், யாரும் நெருங்கி போக மாட்டாங்க. ஸோ இவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்களை யாராவது இவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சா இவங்க வந்து சும்மா விட மாட்டாங்க. இதுதான் விருச்சகராசினுடைய ப்ளஸ்ஸாக அமையும். பொதுவாகவே அமைதியாகவே இருப்பார்கள் விருச்சக ராசி நண்பர்கள். யாராவது வந்து தொந்தரவு பண்ணால் கூட ஒரு முறைக்கு, ரெண்டு முறைக்கு, மூணு முறை வரலும் பார்ப்பாங்க. ஃபோர்த் அட்டம்ல இவங்க எழுந்து பேசவே ஆரம்பிப்பாங்க. அப்படி இவங்க எழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா எதிரிகளால் தாங்கவே முடியாது, காணாமல் ஓடியே போயிட வேண்டியதுதான் எதிரிகள். ஸோ எதிரிகளை ஓடவிடக்கூடியவர்கள், எதிரிகளை வந்து அதிகமாக துவம்சம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்தவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். அதே போல நிர்வாகத்திறமை. ஸோ இந்த நிர்வாக திறமை அப்படின்னு பார்க்கின்ற பொழுது இயற்கையாகவே விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிகமான ஆளுமை திறன் உண்டுங்க. அது ஒரு எவ்வளோ பெரிய ஃபேக்டரியாக இருந்தாலும் சரிதான், கம்பெனியாக இருந்தாலும் சரிதான், ஒரு பெரிய அரசியல் களமாக இருந்தாலும் சரிதான், அல்லது ஒரு பெரிய நிர்வாகமாக இருந்தாலும், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் வந்து பொதுவாகவே விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிகமானதாக இருக்கும். அதே போல் மிதமான படிப்பு, அதுதாங்க இருக்கும். ரொம்ப அதிகமான படிப்புகள் இருக்காது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா குருவுடைய நட்சத்திரமான விசாகம் 4வது பாதமும் அதே போல் அனுஷம் நட்சத்திரம் ப்ளஸ் வந்து கேட்டை நட்சத்திரம். இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்கள் அது அவர்கள் வேண்டுமானால் ஒரு படிப்பு கொண்டு வரலாம். அது அனுஷமும் கொஞ்சம் லேசாக படிக்கலாங்க. ஆனால் இந்த விருச்சக ராசி அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது படிப்பை விட அவர்களுக்கு செய்தொழில் திறமை அதுதான் அதிகமானதாக இருக்கும். இல்லை ஒரு பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காதுங்க. இவங்க எந்த மாதிரி துறையில் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், ஃபயர் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரிக்கல்ஸ் ஆகட்டும், இபிஎஸ் செக்டர் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், ப்ளஸ் வந்து கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதாகட்டும், அதே சமயத்தில் ஃபுட் இண்டஸ்ட்ரி, அதாவது புதிய புதிய கண்டுபிடிப்புகள் நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதிகமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசியில் நிறைய யோசிப்பாங்க. அடுத்தவங்க செய்யறதுக்கும் நாம செய்யறதுக்கும் எதையும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். ஸோ அவங்க செய்யறதையும் நாம செய்யக்கூடியாது, அப்போ நமக்குன்னு ஒரு தனித்துவமே இல்லையா, நமக்குன்னு ஒரு மூளை இல்லையா அப்படின்னு அதுல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்களை புதிய புதிய ப்ராடக்டா கண்டுபிடிக்கக்கூடிய அதி புத்திசாலிகள், அதிகமான டேலண்டடான பர்சனா இருப்பாங்க இந்த விருச்சக ராசி அன்பர்கள். சரி, அதே சமயத்தில் கோபப்பட மாட்டாங்க. ஆனால் கோபம்னு வந்துட்டுனாக்கா எதிராளியுடைய நிலைமை ரொம்ப படுமோசமானதாக ஆகிவிடும் அப்படின்னு சொன்னேன். அதே போல தன்னுடைய தவறுகளை வெளிக்காட்ட மறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த விருச்சகரா. தன்னுடைய தவறை வந்து அதிகமாக வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, தனக்குள்ளே வச்சு அதை அங்கேயே ரெட்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் அதிகமாக முயற்சி பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் விருச்சக ராசி அன்பர்கள். சரி, இவங்க எந்தெந்த மாதிரியான தொழில் செய்வாங்கன்னு சொன்னோம். அதாவது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, அல்லது வந்து லேப் சம்மந்தப்பட்டது, அவருடைய பயோகெமிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது, அதே போல் ஃபார்மா இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்டது, அல்லது விவசாய சார்பு சம்மந்தப்பட்டது, அல்லது வந்து அரசியல் களங்கள். இந்த அரசியல் களங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விருச்சக ராசிக்கு ரொம்ப பிடித்தமான விஷயமானதாக இருக்கும். ரொம்ப ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக விருச்சக ராசி அன்பர்கள் கண்டிப்பாக ஒரு இடத்துலையாவது இருப்பார்கள். அல்லது தொழில் செய்தாலுமே கூட அரசியல் தொடர்பு இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு அதிகமானதாகவே இருக்கும். அதே போல ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான். ஒரு ஆணாக இருந்தார்னு சொன்னாக்கா அது தான் செய்யக்கூடிய வேலை செய்கிற இடத்துலையோ தன்னுடைய தொழில் நிறுவனத்திலையோ நிச்சயமா ஒரு பொறுப்புகளை எடுத்து ரெஸ்பான்சிபிள் எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவே ஒரு பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா தன்னுடைய பிறந்த வீட்டு பெருமையும் சரிதான், புகுந்த வீட்டு பெருமையும் சரிதான், ரெண்டுத்தையுமே கட்டி காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமாக தன்னுடைய பேர் புகழ் வந்து பெருசாக வரணும்னு நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் பெருமையை விரும்பாதவர்களாகவும் இருப்பார்கள். முகஸ்துதிக்காக பேசுறது, பெருமையாக வந்து பேசுறது, இதெல்லாம் பேசினாங்கன்னா அப்படியே கட் பண்ணி கிராஸ் பண்ணி அமுச்சு விட்டு போயிட்டே அப்படின்னுடுவாங்க. ஸோ எதிராளிகள் வந்து பேசுகின்ற பொழுது இவங்க எதுக்காக பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு கணிக்கக்கூடியவர்கள், முன்கூட்டியே கணிக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். இவங்க இதோடு மட்டும் இவங்களுடைய பலம் அப்படி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இவர்களுடைய பலமே இவர்களுடைய தனித்திறமை தான், இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. இதுதான் விருச்சக ராசிக்கான பலமாக அமைகிறது. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர்களுடைய கோபம், அதுதான் அவங்களுடைய பலவீனமாக அமைந்து விடுகிறது. சமயத்தில் இவங்க எடுக்கக்கூடிய டிசிஷன், அது சார்ந்த டிசிஷன் வந்து ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, இல்லை ஷார்ட் டைமில் எடுக்கிறது, இல்லை அதில் வந்து ரொம்ப வைலண்ட்டாக இருக்கிறது, அப்படின்னா நம்ம ஒரு பிடிவாதமாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களுடைய பலவீனமாக இருக்கிறது. நிச்சயமாக இதை ரெட்டிஃபை பண்ணிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகே, இப்போ இவங்களை விருச்சக ராசியை பொறுத்தவரை ஃபேவரபிள் கலர் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பியூர் ரெட் அல்லது வந்து மெரூன், இதுதான் இவங்களுக்கான ஃபேவரபிள் கலராக அமைகிறது. இவங்களுக்கான ஸ்டோன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பவழம், இதுதான் இவங்களுக்கு ஃபேவரபிள் ஸ்டோனாக அமைகிறது. இவங்களுக்கு ஃபேவரபிள் திசை எதுவாக அமைகிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஈஸ்ட் வெஸ்ட், நிச்சயமாக நார்த்து சவுத் இவங்களுக்கு ஃபேவரபிள் தசையாக நார்த்து சவுத். இப்போ விருச்சகராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று வடக்கு பார்த்த வாசப்படியாக இருக்கும், இல்லைனா சவுத் ஃபேஸிங்காக இருக்கும், இல்லை நார்த் ஃபேஸிங்காக இருக்கும். இது ஏற்கனவே நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ அதே போல் இவங்களுக்கான லக்கி நம்பர் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் 3, 7, 11. ஸோ 3, 7, 11, இதுதான் உங்களுக்கு ஃபேவரபுள் நம்பராக அமைகிறது. அதே போல் புஷ்பம். இப்போ விருச்சகராசி என்பவர்களுக்கு ஒரு சிரமம் வருது, ஒரு மன கஷ்டம் வருது, ஒரு மனசங்கடம் வருது அப்படின்னாக்க, ஒரு ஸ்ட்ரகிளிங் வருது, இதே ஒரு தடைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக விருச்சகராசி அன்பர்களே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா செண்பகப்பூ, உங்களுக்கான பூ வந்து செண்பகப்பூ. ஸோ அந்த செண்பகப்பூ அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம், அது நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற விஷயம் கிடையாது. இந்த கோயம்புத்தூர் சைடு அல்ல அந்த மலை சார்ந்த இடங்களில் தான் அந்த செண்பகப்பூ கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சங்கடங்கள் வருகின்ற பொழுது சிவபெருமான வீட்டிலேயே கூட ஒரு சிவலிங்கத்தை வச்சு படத்துக்கோ கூட வச்சு தாராளமாக செண்பக பூவால் அர்ச்சனை பண்ணணும். அதே போல் வெறும் பச்சரிசி சாதம், அதில் வந்து 2 துவரம்பருப்பை போட்டு 2 நெய். ஸோ துவரம்பருப்பு சாதம், அதுதான் வந்து நெய் கலந்த துவரம்பருப்பு பச்சரிசி சாதம், இதுதான் நெய்வேத்திய பொருளாக அமைகிறது. அந்த சாதத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக காப்பர், ஓகேவா, அந்த காப்பர் சம்பந்தப்பட்ட பாத்திரத்தில் வச்சு நெய்வேத்தியம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு அந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஆவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கான திருத்தலம் இங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா வைத்தீஸ்வரன் கோவில் தான் உங்களுக்கான திருத்தலமாக அமைகிறது. ஆனாலுமே கூட சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் விருச்சக ராசி அன்பர்களே. சார்ந்த தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு சொன்னாக்கா உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய பிஹேவிங்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். தனுசு அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? வில் அம்பு ஏந்திய ஒருவர், அதுதான் நமக்கு அதனுடைய சிம்பிள் தான் ஞாபகம் வரும். அப்போ என்ன அர்த்தங்க? வில்லிலிருந்து புறப்படுகின்ற அந்த அம்பு எந்த இலக்கை நோக்கி நிறுவப்படுகிறதோ அந்த டார்கெட்டை போய் கரெக்டாக அச்சீவ் பண்ணுங்க, அது போய் அந்த டார்கெட்டை ரீச் பண்ணும். அப்போ தனுசு ராசி அன்பர்கள் இயற்கையிலேயே எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தோடு வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சின்ன குழந்தையாக இருந்தால் கூட இது நான் சின்ன வயசுலேயே அந்த குழந்தை சொல்லும், இல்லை நான் வந்து இப்படி தான் வருவேன், நான் இது ஒரு டாக்டர் தான் படிப்பேன், நான் இந்த கோர்ஸ் தான் எடுப்பேன், நான் இந்த காலேஜில் தான் படிப்பேன், நான் இந்த பஸ்ஸில் தான் போவேன், நான் இந்த ஸ்கூலுக்கு நான் சைக்கிளில் தான் போவேன் அப்படின்னு சின்ன குழந்தை படிக்கின்ற குழந்தையாக இருந்தாலுமே கூட அது ஒரு டிசிஷன் எடுக்கும், அதுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கும். அப்போ அந்த மாதிரி யாராவது பேசினாலே நம்ம உடனே நம்ம கேட்கலாம், சார் நீங்கள் என்ன தனுசு ராசியா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள், டக்குன்னு உங்களுக்கு அது வந்து மேட்ச் ஆகும். ஸோ எதையுமே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி செயல்படக்கூடியவர்கள், எதையுமே திட்டமிட்டு பிளான் பண்ணி செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். முன்கூட்டிய திட்டமிடுதல், 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும், 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய ஃபேமிலி எப்படி இருக்கணும், நம்ம பசங்க என்ன மாதிரி வரணும், பசங்க எந்த ஸ்கூலில் படிக்கணும், எந்த ரேஞ்சை ரீச் பண்ணணும் அப்படின்னு பிற்காலத்தை பற்றி, எதிர்காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள். அதே சமயத்தில் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக வந்து நிர்ணயம் செய்யக்கூடியவர்கள். அந்த ஒரு லட்சியத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கிய பயணங்கள், அதுக்கான இப்போ ஒரு வீடு கட்டணும்னு நினச்சாக்கா அங்கே அதுக்கான இடத்த வாங்கிறது, அதுக்கான பணத்தை சேர்க்கறது, அப்புறம் அதுக்கான ஆட்களை கொண்டு போய் அங்கே நிறுவுறது, அப்படி அதுக்கான விஷயங்களை நோக்கி இலக்கை நோக்கி அதிகமாக பயணம் செய்யக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இயற்கையிலேயே உங்களுக்கு அந்த லட்சியம் அப்படிங்கிறது இயற்கையிலேயே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அவங்களுடைய குணாதிசயங்களாக இருக்கும். சரி, பேச்சுவார்த்தையில் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு வார்த்தை சொன்னாலும் அது திருவாசகமாக அமைந்துவிடும். ரொம்ப பேச மாட்டாங்க. ரொம்ப பேசினாங்கன்னா எதிராக சண்டை போடுறதா இருந்தால் மட்டும்தாங்க அதிகமாக பேசவே ஆரம்பிப்பாங்க. அதர்வைஸ் ஒன் வேர்டு ஆன்சர் தான் தனுசு ராசிட்டு நம்ம வாங்கவே முடியும். குரு இல்லையா, அப்போ ஒன் வேர்டு ஆன்சர் தாங்க. நீங்க ஒரு பேராகிராஃப் ஃபுல்லா ஒரு பேசி முடிச்சுட்டு நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு ஒன் வேர்டு ஆன்சர் பார்க்கலாம். அப்போ நீங்க ஒரு 10 நிமிஷம் நீங்க அவர்கிட்ட பேசியிருப்பீங்க, சம்பந்தமே இல்லாம என்னப்ப கேட்டா பார்க்கலாம் சொல்றேன், அப்ப அவ்வளவுதான் அவருடைய ஆன்சரா இருக்கும். அப்போ இத்தனை நேரம் நீங்க பேசுனதெல்லாம் வேஸ்டா போயிடும். அப்ப அதிகமா பேசக்கூடாத பேசாதவர்களாகவும் அதே சமயத்தில் அடுத்தவங்க பேச்ச நிதானமா காதுல வாங்குறவங்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அடுத்தவங்களை பேச விட்டு வேடிக்கை பார்க்கறது, ஓகேவா நீ பேசு ராஜா நான் பாத்துக்கிறேன் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கடற்கடனா அவன் எழுதுறாள் ஒரு 1/2 மணி நேரம் பேச வச்சுட்டு சரி நான் கிளம்புவா அப்படின்னு சொல்லிட்டு சார் இப்ப நான் சொன்னது அப்ப அவளுக்கு பாக்குறேன் அவ்வளவுதான் விஷயம். அப்ப அடுத்தவங்களை அதிகமா பேச வச்சுட்டு வேடிக்கை பார்க்கக்கூடியத பேச வச்சு பார்க்கக்கூடிய குணாதிசயங்கள் உடையவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே போல தன்னுடைய வார்த்தைகள்லாம் எப்படி வரும்னு பார்த்தாக்கா, ஒரு வார்த்தை சொன்னா கூட அந்த ஒரு வார்த்தைக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்கும். ஸோ ஒரு 10 கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு ஆன்சர் தான் பண்ணுவாங்க. அந்த 10 கேள்விகளுக்கான ஆன்சரும் அந்த ஒரு பதில இருந்துரும். சார் இந்த பதிலுக்கு ஆன்சர் சொன்னாரா, சார் அந்த பதிலுக்கு ஆன்சர் சொன்னாரா அப்படின்னு அதிகமா எதிராளி அதிகமா யோசிக்க வைக்கக்கூடிய திறமைசாலிகள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். சரி, இது மட்டுமல்ல தனுசு ராசி அன்பர்களுக்கு படிப்புகள்லாம் எப்படி இருக்கும், சின்ன இளமை பருவத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதிகமாக தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து வெளியே சுற்றுல விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதாவது ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வெளியில போறது, ஃப்ரெண்ட்ஸை அதிகமாக சேர்த்துக்கிறது, இல்லை அவங்களோட சேர்ந்து ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்யறது, ப்ரெசென்ட் பண்ணுறது, ஒரு ஏதேனும் ஒரு புதிய கண்டுபிடிப்புகளை செய்து காட்டுறது, இல்லை டீம் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தனுசு ராசி என்பதற்கு இளமை பருவத்தில் கண்டிப்பாக இருக்கும். அதுவே ஒரு வேலைக்கு போகிறாங்க இல்லை ஒரு தொழிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதில் தனித்துவமாக அல்லது ஏதேனும் ஒரு விஷயத்தை தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்துல செய்து காட்டக்கூடியவர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் அந்த இடத்துல அமைகிறார்கள். படிப்பு எப்படிப்பட்ட படிப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இந்த தனுசு ராசி அன்பர்களை பொறுத்து அதிகமான டீச்சர்ஸ் அதாவது சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், அது எந்த மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கலாம், அல்லது அந்த ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், அல்லது டியூஷன் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு எந்த மாதிரியான டீச்சிங் விஷயம் எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ கான்ஃபிடன்ஸா இருக்கலாம், அதை எடுத்து சொல்றதா இருக்கலாம், அட்வைசரா இருக்கலாம். அதே போல அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, இன்னும் பேங்க் செக்டர்ஸ், பேங்க்ஸ்ல அதிகமா ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், அதாவது ஆர்பிஐல ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கிறது, பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஃபைனான்ஸ்ல அதிகமா இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள், இது எல்லாருமே பணம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், பணம் சார்ந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பணம் சார்ந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அதாவது பேங்க் செக்டர்ஸ். ஸோ இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே பணம் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களாகத்தான் இருப்பார்கள். அதே போல இந்த கோல்டு பிசினஸ் பண்றது, கோல்டு ஷோரூம் வச்சிருக்கிறது, சில்வர் பிசினஸ், டைமண்ட் பிசினஸ், பிளஸ் அதை ஹோல்சேலா பண்ணக்கூடியவர்கள், இந்த மாதிரி அந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடியவர்களாகவும் தனுசு ராசி அன்பர்கள் இவங்களுக்கான ராசி காரகத்துவமாக அது அமைகிறது. அதே போல உங்களுடைய ராசிநாதன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா குரு பகவான். அப்ப குருவுடைய குணாதிசயங்கள் என்ன, எப்பொழுதுமே அட்வைஸ் பண்றது, நீங்க அப்படி செய்யக்கூடாது சார், நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே ஒரு அட்வைஸ் மென்டாலிட்டிலேயே அந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 பிடிச்ச ரொம்ப ரசித்து ருசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தவங்களுக்கு ஃப்ரீயா அட்வைஸ் பண்ணக்கூடியது. அதே சமயத்துல அடுத்தவங்க செய்யக்கூடிய நிறை குறைகளை சபையில எடுத்து சொல்றது, சார் நீங்க இப்படி பண்ண தப்பு, நீங்க அப்படின்னா குருங்கிறதால அந்த ஸ்தானம் இருக்கும், அந்த கண்டிப்பு இருக்கும். நிச்சயமா அந்த ஒரு மிலிட்டரி டிசிப்ளின், நல் ஒழுக்கங்கள், பொதுவா தனுசு ராசிக்கு அந்த டிசிப்ளின் கண்டிப்பா ரொம்ப தேவைப்படும். ஒரு பர்ஃபெக்ஷன், எந்த விஷயத்தை செய்தாலும் அது ஒரு டிசிப்ளின் ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்க எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, டிசிப்ளினா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். தவறுகளை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. யாரோ ஒரு தவறான விஷயமோ எந்த காரணத்தை கொண்டும் தவறான விஷயங்களுக்கு துணை போக மாட்டார்கள் இந்த குரு. அப்போ நீங்க தனுசு லக்னமாக இருந்தாலும் சரிதான், தனுசு ராசியாக இருந்தாலும் சரிதான். ஸோ இதில் எதர் எதுவாக இருந்தாலும் இது பொருந்தும். அப்போ தவறான விஷயங்களுக்கு தவறான முடிவுகளுக்கு நிச்சயமா துணை போக மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். நேர்மையை அதிகமாக நேர்மையை விரும்பக்கூடியவர்கள், உண்மையா இருக்கணும் அப்படின்னு அதிகமா நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். ஸோ இது மாதிரி தனுசு ராசி அன்பர்களுடைய நிறைய விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் நிறையவே தனுசு ராசிக்கு இருக்கு. அப்போ அவங்களோட பலவீனங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ரொம்ப ட்ரஸ்ட் வைக்கிறது, அடுத்தவங்க எல்லாம் ரொம்ப அதிகமா நம்புறது, இதுதான் தனுசு ராசி அன்பர்களுடைய பலவீனமாக அமைகிறது. ஸோ எடுத்தோடனே எல்லாரும் நீங்கள் அதிகமாக நம்பிடாதீங்க தனுசு ராசி நண்பர்களே, இது உங்களுக்கு பலவீனமாக அமைகிறது. கொஞ்சம் ஆராய்ந்து அதன் பிறகு அவங்களோட நீங்கள் டிராவல் பண்ணுறதா உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அதே போல் ஒரு ஆணாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், ஒரு லீடர்ஷிப் இருக்கும், ஒரு வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரிதான், ஒர்க் பண்ணக்கூடிய இடமா இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல தனக்கு கீழே எல்லாரையும் கண்ட்ரோலில் வச்சுக்கக்கூடிய தனித்திறமை அவங்கள்ட்ட இருக்கும். அது எத்தனை பேர் டிஃப்ரெண்ட்டான மனிதர்கள் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் வந்து 100ல் 1 வில்லங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாலுமே கூட அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தனித்திறமை, ஒரு ஆளுமை திறன், ஒரு நிர்வாகத்திறன் நிச்சயமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதுவே ஒரு பெண்ணாக இருப்பார்களே, ஆனால் நிச்சயமா அது வந்து வீட்டுக்கு இந்த கணவன் வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமா பிறப்புக்கு அந்த பிறந்த வீட்டில் இருந்ததை விட புகுந்த வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த குடும்ப பொறுப்புகளை ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்து பண்றது, கணவனுக்கு சப்போர்ட் பண்றது, மாமனார் மாமியார்களுக்கு சப்போர்ட் பண்றது, ஃபைனான்சியலா சப்போர்ட் பண்றது, நான் ஜாப்புக்கு போறேன் நான் உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது, டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் எல்லாம் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி அவங்கள சப்போர்ட், குடும்பத்துக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதே போல இவங்களுடைய தொழில் அமைப்பு அப்படின்னு சொன்னாக்கா நிர்வாக திறமை தான் இந்த தொழில் அமைப்புக்கு இவங்களுக்கு சக்சஸுக்கு முதல் காரணமாக அமைகிறது. ஓகேவா? வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதே போல தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரையில அந்த திமிரு கர்வம் அதெல்லாம் வெளியில காமிச்சிக்கவே மாட்டாங்க, இருக்கவும் இருக்காது. ரொம்ப பாசிட்டிவான எண்ணங்களை உடையவர்கள், நற்குணங்களை உடையவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதே சமயத்துல விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப டிரைவிங் ரொம்ப பிடிக்கும். அது ஃபிளைட் ஆனாலும் சரிதான், கார் ஆனாலும் சரிதான், ஸ்கூட்டர் ஆனாலும் சரிதான், வண்டி ஓட்டுறது, பயணங்கள், டிராவலிங் இதெல்லாம் ரொம்ப அதிகமாகவே விரும்பக்கூடியவர்கள். அதே மாதிரி நறுமண பொருட்கள் இதையும் ரொம்ப, அதாவது சாதாரண ஒரு சென்ட் அடிச்சுக்கிறது இல்லை, நறுமணமான அதாவது சுற்றி இருக்கிற இடத்துல ரொம்ப நறுமணமாக வச்சுக்கிறது, தெய்வ பக்தி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தனுசு ராசி அன்பர்களுக்கு தெய்வ பக்தி இயற்கையாகவே அதிகமானதாக இருக்கும், தெய்வ வழிபாடு. அதே போல ட்ரெடிஷ்னல், அதாவது நம்முடைய சம்பிரதாயம், நம்முடைய சாஸ்திரங்களை கடைபிடிக்கிறது, அனுஷ்டானம் செய்யறது, கடைபிடிக்கிறது. அதே போல காவல் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, பெற்றோர்களை பெரியவர்களை மதிப்பது, இதெல்லாமே வந்து அடுத்தவங்களை மதிச்சு நடக்கிறது தனுசு ராசி அன்புடைய. அவங்கள பார்த்து நாம கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டா இருப்பாங்க. அதே போல தனுசு ராசி அன்பர்களுக்கு பிடித்த நிறம், ஃபேவரபிள் கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எல்லோ அல்லது சாண்டல் பிளஸ் வந்து எல்லோ, எல்லோ தான் உங்களுக்கான ஃபேவரபிள் கலர். ஃபேவரபிள் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கனக புஷ்பராகம், புஷ்பராகம் அதுவும் எல்லோ ஸ்டோன் தான், அதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள் ஸ்டோனாக அமைகிறது. அதே போல உங்களுக்கான திசை, ஃபேவரபிள் டைரக்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா அது ஈஸ்ட் வெஸ்டாகத்தான் அமையும், கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய திசை தான் உங்களுக்கான ஃபேவரபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி திசையில் உங்கள் கம்பெனியோ இருந்ததுனாக்கா நிச்சயமா அந்த மாதிரி இடம் உங்களை வளர்த்து விட்டு இருக்கும், வாழ வச்சிருக்கும் என்கிறது தான் உண்மையானதாக இருக்கும். அதே போல உங்களுக்கான லக்கி நம்பர் 14710, ஓகேவா? 14 7 10 அப்படிங்கிறது அவங்களுடைய லக்கி நம்பராக அமைகிறது. ஸோ உங்களுக்கான புஷ்பம், ஒரு சங்கடமான சூழ்நிலை வருது, ஒரு மனசு கஷ்டமா இருக்குனாக்கா சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்றோ அல்லது முருகப்பெருமானுக்கோ முல்லைப்பூ, ஓகேவா? ஒயிட்ல சின்னதா இருக்கும் அந்த வாசனைப்பூ, முல்லைப்பூவால ஒரு அர்ச்சனை செய்வது சிறப்பை தரும். அதே போல உங்களுக்கான நெய்வேத்தியம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா தயிர் சாதம். ஸோ இந்த உங்களுக்கு சங்கடமான சூழ்நிலைகளில் முல்லைப்பூவால் சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து தயிர் சாதம் கலந்து அந்த தயிர் சாதம் அது எந்த பாத்திரத்தில் வைக்கணும்னா கோல்டு பாத்திரத்தில் தான் வைக்கணும், தங்க பாத்திரத்தில் தான் வைக்கணும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அட்லீஸ்ட் ஒரு பித்தளையாவது வைக்கலாம், ஒரு கோல்டு கலராவது அதில் இருக்கணும் இல்லையா? அதனால முடிஞ்ச இருக்கிறவங்க கோல்டு பாத்திரத்தில் வச்சு ரொம்ப காஸ்ட்லியான ஆளு குடு. அதனால முல்லைப்பூ நைவேத்தியம் தயிர் சாதம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அதே சமயத்தில் வைக்க வேண்டிய பாத்திரம் கோல்டு தங்க பாத்திரத்தில் வச்சு வழிபாடு செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்கள் அந்த சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஒன்று. அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? பொதுவாகவே மகர ராசி அன்பர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்கள பற்றி கெஸ் பண்றதே ரொம்ப சிரமமான விஷயம். ஓகேவா? நீங்க மகர ராசியாக இருந்தாலும் சரிதான், மகர லக்னமாக இருந்தாலும் சரிதான். இப்போ மகர ராசி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா உடனடியாக சனி பகவான் தான் ஞாபகம் வருவார். அது செவ்வாய் பகவானுடைய உச்ச வீடு. அப்போ செவ்வாய் பகவானுடைய உச்ச வீடு, அதே சமயத்தில் பூமிக்காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கே உச்சம் பெறுகிறார். அதே சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருவோணம் நட்சத்திரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த மூன்று நட்சத்திரங்களும் அங்கே ஒன்றிணைகின்றன. சூரியன், சந்திரன், செவ்வாய், அந்த வீட்டுக்குரிய அதிபதி சனி. அப்ப இவங்க எல்லா 4 பேருமே நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சந்திரனை தவிர்த்து சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 பேருமே மூர்க்க குணம் உடையவர்கள், வேகமா இருக்கக்கூடியவர்கள், ஃபாஸ்டா செயல்படக்கூடியவர்கள். இதுதான் நமக்கு அங்க ஞாபகத்துக்கு பிரதிபலிக்கும். ஸோ இதுதான் நமக்கு அங்கே பிக்சராக சேரும். அப்போ பேசிக்காக மகர ராசி என்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கொஞ்சம் முன்கோபிகளாக இருப்பார்கள், கொஞ்சம் கோபப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, எதுலேயுமே ஆனஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். எந்த விஷயத்தில் பேசினாலும் சரிதான், நடந்துகிற விதத்திலும் சரிதான், அவங்க பிஹேவிங்ஸ் ஆகட்டும், ஹேபிட்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு ஸ்டேஜில் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஒரு ஆனஸ்டாக இருப்பாங்க. நிச்சயமாக ஒரு தரம் குறைந்த விஷயத்து, ஒரு லோயஸ்டான விஷயத்துக்கு அவங்க தலையிடவே மாட்டாங்க. அதே போல நியாயமா நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, தவறான விஷயங்களுக்கு துணை போகவே மாட்டாங்க. தவறான விஷயம் இருக்கு, அதாவது அதர்மமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு அகைன்ஸ்டான விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்துல மகர ராசி அன்பர்கள் தள்ளி போயிடுவாங்க, ரொம்ப டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணிப்பாங்க. அப்போ தன்னோட சேர்த்துக்கொள்கிற நண்பர்களை கூட ஃபில்டர் பண்ணி தான் சேர்த்துப்பாங்க. இவன் கூட சேரலாமா, இவன் கூட சேர வேணாமா, அப்படி ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட, ஒரு படிக்கிற பருவத்துல விளையாடுற இடத்துல ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஒரு 2 குழந்தையில ஒரு குழந்தை விலங்கமா இருக்கு, எல்லாம் தவறான ஒரு வார்த்தை பேசுதுனாக்கா, அம்மா நான் அவங்க கூட போய் விளையாட மாட்டான், இந்த மாதிரி பேசுறான் அப்படின்னு அதை அந்த சின்ன இளமை பருவத்துல கூட, குழந்தை பருவத்துல கூட கண்டிப்பா அந்த தவறான விஷயங்கள்ல, தவறான விஷயம் இருக்கிற இடத்துல மகர ராசி அன்பர்கள் இருக்கவே மாட்டார்கள். அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்போ 100% உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறத விட 80% நேர்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இந்த மகர ராசி அன்பர்கள். அப்போ உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும்னா என்ன தேவை? அங்க ஒரு வைராக்கியம் வேண்டும். அதுதான் இங்க என்ன பண்றாங்க, அவ ஒரு பிடிவாதமா இருக்கான் அப்படின்னு அதுதான் அப்படி சொல்லிடுறேன். ஏன்னா இவங்களுடைய மனசுல இது தப்பு, இது நாம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுக்கின்ற பொழுது அது மற்றவங்களுடைய பார்வையில பிடிவாதம் அல்லது ஒரு கர்வம் அப்படிங்கிற ஒரு பேர் அதுக்கு வந்துடுதுங்க. அப்போ இயற்கையாகவே பிடிவாத குணம் உடையவர்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம்னா நிச்சயமாக நீங்க மகர ராசியாக இருந்தாலும் சரிதான், மகர லக்னமாக இருந்தாலும் சரிதான், பிடிவாத குணங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா இருக்கும். நேர்மையான குணங்கள், பாசிட்டிவான எண்ணங்கள், அதிகமா அடுத்தவங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மகர ராசிக்கு இருக்கும். பொதுவாகவே தன்னையும் தன்னை சார்ந்தவர்களும், அது ஃபேமிலி ஆகட்டும், ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரிதான், தொழில் செய்கிற பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில் இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல இருந்தால் தன்னுடைய லேபர்ஸ் எல்லாரையும் நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க, நல்லபடியாக வச்சுப்பாங்க. அவங்க வேர்வை காயறதுக்குள்ள அவங்களுக்கான கூலியை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆனஸ்டாக நடந்துக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதே போல் வேலை செய்கிற இடமா இருந்தாக்கா தனக்கு கீழே வேலை செய்கிற கூடவங்களை ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரகிள் பண்ணாமல் எந்த அளவுக்கு அவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியுமோ, இல்லை அவங்களுக்கு இந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை என்ன அட்மின்ல சொல்லி வாங்கி தர முடியுமோ, அந்த மாதிரி ஒரு ஆனஸ்டாக நடந்தக்கூடிய நற்குணங்களை உடையவர்களாக மகர ராசி அன்பர்கள் இருப்பார்கள். சரி, அது மட்டும் இல்லை, அப்ப ஆனஸ்டா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, பிடிவாதங்கள் இருக்கும், மரட்ட கௌரவங்கள்லாம் இவங்கள்ட்ட இருக்காது அப்படின்னு சொன்னாலுமே கூட கொஞ்சம் எந்த வேலையுமே வேகமாக அதிவேகமாக செயல்படக்கூடியவர்கள் சொன்னா அதிகமாக கோபப்படக்கூடியவர்கள் அப்படின்னா நான் இந்த இடத்துல சொன்னேன். அதே போல கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா அதிகமான கற்பனை திறன், ரொம்ப இமேஜினேஷன் அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு. நம்ம இப்படித்தான் இருக்கணும், நம்ம இமேஜ் இப்படி இருக்கணும், நம்முடைய பேச்சு இப்படி இருக்கணும், அடுத்தவங்க நம்மளை மதிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள்லாம் அதிகமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்களாக இருப்பார்கள். சரி, படிப்பு எந்த மாதிரியான படிப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதிகமான ஐடிஐ சம்பந்தப்பட்டது, அதாவது தொழில் கல்விகள், இதெல்லாம் வந்து கைத்தொழிலை வச்சு செய்யக்கூடியதாக இருக்கும், இரும்பு சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டது, அந்த மெக்கானிசம் சம்பந்தப்பட்டது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டீசல் இன்ஜினியரிங், அந்த மாதிரி கைத்தொழில் சம்பந்தப்பட்டது, தொழில் கல்வி சம்பந்தப்பட்ட எஜுகேஷன் தான் மகர ராசி அன்பர்களுக்கு அதிகமாக கையில் எடுக்கக்கூடிய கல்விகளாக அல்லது அதிகமாக சப்போர்ட் பண்ணக்கூடியது, கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிதமான படிப்பாகவே இருக்கும். உங்களுடைய ஜாதகம் வலுவாக இருந்து அதுல புதன் பிளஸ் வந்து உங்க ராசிநாதன் இவங்க எல்லாம் வந்து வலுவாக இருப்பார்களே, ஆனாலும் கொஞ்சம் ஒரு ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு மிதமான படிப்பு, ஒரு சிங்கிள் டிகிரி அப்படிங்கிற பொசிஷன்ல தான் நீங்க இருப்பீங்க. ஸோ என்னதான் மிதமான படிப்பாக இருந்தாலுமே கூட உங்களால உழைத்து முன்னுக்கு வரக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அதிகமாக உழைப்ப விரும்பக்கூடியவர்கள், ரொம்ப கஷ்டப்படணும், அதாவது அதிகமாக உழைக்கணும்னு நினைக்கக்கூடியவர், ரொம்ப அதிக நேரம் வேலை செஞ்சாலுமே கூட வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் மகர ராசியை பொறுத்தவரை. ஸோ ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள். சரி, ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிறந்த இடத்துல வீட்டில் இருக்கின்ற பொழுது அப்பா அம்மா மதிப்பாங்க, பெரியவர்களை மதித்து நடப்பாங்க. நிச்சயமா அப்பா அம்மா சொல்றதே ஒரு தவறான விஷயமா, அதாவது தனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருந்தா கூட பெரியவங்க சொல்றாங்க அதனால நம்ம கேட்போம், மதித்து நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்க, அவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவே ஒரு புகுந்த வீட்டுக்கு போயிடுறாங்க, கல்யாணம் ஆயிடுது, அப்ப அந்த இடத்துல அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா மாமனார் மாமியார் மதித்து நடக்கிறது, கணவனுக்கு அவருடைய பேச்சை அனுசரித்து செல்வது, அவங்களுக்கு ஏதோ ஃபேவரபிளாக நடந்துக்கிறது, அவங்களுக்கு கணவருக்கோ அல்லது புகுந்த வீட்டுக்கோ சப்போர்ட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிளாக அங்கே போன உடனே ஃப்ளெக்சிபிளாகவும் அதே சமயத்தில் நல்ல விதமாக அவங்களுக்கு எந்தெந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்பிங் மைண்டு. பொதுவாகவே மகர ராசி என்பவர்களுக்கு ஹெல்பிங் மைண்டு கொஞ்சம் அதிகமானதாகவே இருக்கும். சரி, ரிலேஷன்ஷிப்லாம் பொறுத்தவரை அவங்க எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாக்கா குடும்பத்தை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். அது வந்து கணவனானாலும் சரிதான், பிள்ளைகள் ஆனாலும் சரிதான், பெரியவர்கள் ஆனாலும் சரிதான், பெற்றோர்கள் ஆனாலும் சரிதான், அல்லது சகோதர சகோதரிகள், அந்த உடன் பிறந்தவர்கள், எந்த சொசைட்டி, வேலை செய்கிற இடம், எந்த இடம், ஃப்ரெண்ட்ஸு, எந்த இடம் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிக்கணும், கடைசிவர்களும் அதை கொண்டு போகணும், அவங்கள வந்து நம்ம நல்லா அரவணைச்சு கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள், ரிலேஷன்ஷிப்பை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் மகர ராசி அன்பர்கள். அது மட்டும் இல்லை, அதிகாரம் நிறைந்த பொசிஷன்ல இன்னைக்கு யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டால் மகர ராசி அன்பர்கள் நிச்சயமா அந்த இடத்துல இருப்பாங்க. அரசாங்க அதிகாரிகள், எங்கெல்லாம் வந்து அதிகாரங்கள் அதிகமான இருக்கோ, எங்க ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கோ அந்த இடத்துல நிச்சயமா மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு போலீஸ் சொல்லலாம். நிச்சயமா ஒரு அதிகமான அரசாங்கம் சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் நிச்சயமா அரசாங்க உத்தியோகம் மகர ராசிக்கு இயற்கையாகவே அமைப்பு உண்டு. அதே போல ராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க, நேவியில் இருக்கக்கூடியவங்க, மிலிட்டரியில் இருக்கக்கூடியவங்க, பிளஸ் வந்து போலீஸ் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி அரசாங்க வேலையில அதிகாரம் ஒரு ஆர்டர் கமாண்ட் பண்ற இடத்துல இருக்கக்கூடியவர்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் இருப்பார்கள். வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரிதான், அந்த வேலை வாய்ப்புலேயே ஒரு கமாண்ட் பவர் நிச்சயமா இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரை இயற்கையிலேயே நற்குணங்களையும் கமாண்ட் பவரையும் உடையவர்கள். அதே போல செயல்திறன், அந்த ஒரு ஃபாஸ்ட், அந்த ஆற்றல், எதையும் நிர்வாக திறமை உடையவர்கள் மகர ராசி அன்பர்கள். இங்க மகர ராசியாக இருந்தாலும் மகர லக்னமாக இருந்தாலும் இது உங்களுக்கு பொருந்தும். நிதானம், உங்களுடைய அதே சமயத்துல உங்களுடைய குடும்ப பழக்க வழக்கங்கள், குலதெய்வ வழிபாடு, தெய்வ பக்தி, இதெல்லாமும் மகர ராசிக்கு அதிகமானதாக இருக்கும். குறிப்பா பூர்வீக சம்பந்தப்பட்டது பழச நினைச்சு பார்க்கறது, நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கறது, நம்ம நேற்று எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்குன்றது அந்த விஷயங்கள் டிஃப்ரெண்ட் நினைச்சு பார்க்கறது, அதெல்லாம் ட்ரெடிஷ்னலான விஷயங்களை அதிகமா நம்பக்கூடியவர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள். சரி சரி, உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஃபேவரபிள் கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ. ஸோ இது ப்ளூ தான் உங்களுக்கான ஃபேவரபிள் கலராக அமைகிறது. அதே போல் ஸ்டோன், ப்ளூ ஸ்டோன், அதுதான் நீலக்கல் தான் உங்களுக்கான ஃபேவரபிள் ஸ்டோனாக அமைகிறது. அதே போல் உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன், திசை எதுவாக அமைகிறது என்று பார்த்தால் நார்த் சவுத், இந்த வடக்கு தெற்கு, இந்த இரண்டு பார்த்த ஃபேஸிங்கில் தான் உங்களுடைய வீடுகள் இருக்கும். நீங்கள் வேணால் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்கள். அப்படி இருக்கிற வீட்டில் ஒருவேளை வாடகை வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் உங்களுடைய டெவலப்மெண்ட் அதிகமானதாக இருந்திருக்கும். அதையும் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஃபேவரபிள் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் சவுத், இதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷனாக அமைகிறது. அதே போல் ஃபேவரபிள் நம்பர் அப்படின்னு பார்க்கின்ற போது 159, 159 என்பதுதான் உங்களுடைய ஃபேவரபிள் நம்பராக அமைகிறது. அதே போல உங்களுக்கான புஷ்பம், ஏதாவது உங்களுக்கு மன சங்கடமான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சிவபெருமான் வழிபாடு மிக மிக சால சிறந்தது. நீங்க கோவிலுக்கு தான் போய் பண்ணணும்னு இல்லை, முடிஞ்சா கோவிலுக்கு போய் பண்ணுங்க. அப்படி முடியல அப்படின்னு சொன்னாங்க வீட்டிலே கூட சிவபெருமான் படம் வச்சு நீல புஷ்பம், இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே அது கிடைக்குது உங்களுக்கு. ஸோ நீல புஷ்பத்தை கொண்டு சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்வது, நைவேத்தியங்கள்ல எல் சாதம், பசு நெய் கலந்த அந்த எள் சாதம் படைத்து அது ஒரு இரும்பு பாத்திரத்துல வச்சு நைவேத்தியம் செய்வீர்களே ஆனால் அந்த மன சங்கடங்கள் உங்களுக்கான குறைகள் எல்லாம் குறைவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அதே போல திருத்தலம்னு பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுக்கான திருத்தலம் திருநள்ளாறு. எல்லா சிவாலயங்களும் உங்களுக்கு இது சனி பகவானுக்கு உகந்ததே. அதனால மகர ராசியை பொறுத்தவரை சிவபெருமான் வழிபாடு சிறப்பானதாக இருக்கும். ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னாக்கா திருநள்ளாறு வழிபாடு சிறப்பை தரும் மகர ராசி அன்பர்களே. பார்ந்த கும்பராசி நேயர்களே, பொதுவாக கும்பராசி நேயர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பிஹேவிங்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க இருக்கின்றோம். இது நீங்க கும்ப ராசியாக இருந்தாலும் சரிதான், கும்ப லக்னமாக இருந்தாலும் சரிதான். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஒத்து வரும், மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக தான். கும்ப ராசியாக இருந்தாலும் இது பொருந்தும், கும்ப லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஒரு ஞாபகம் வரும்னாக்கா ஒரு நிறை குடம், ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு கலசம், ஸோ அது மேலே பூரணமாக வைத்திருக்கப்பட்ட ஒரு தேங்காய், இதுதான் அவருடைய சிம்பிள். அப்போது இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இதோடைய சிம்பிள் என்ன இதை உணர்த்துது அப்படின்னு கேட்டாக்கா, கும்பராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணணும், அப்படி நிறைவாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிறைவான வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைகளே இருக்கக்கூடாது, எப்பயும் சந்தோஷமா இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும், குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். முகம் தெரியாதவர்கள் இருந்தாலுமே கூட, யாருனே ஒருத்தர் தெரியாது புதுசா நம்மகிட்ட பேசுறாங்கன்னா அவங்களுக்கு கூட, அடுத்தவர்களுக்கு கூட நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு கூட நல்ல பதிலை சொல்லி அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை உடையவர்கள் கும்பராசி அன்பர்கள். அதே சமயத்துல கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அவர்களுடைய பிடிவாத குணம்தான். ஸோ நாம எந்த விஷயத்த நினைக்கிறோமோ, நாம எந்த விஷயத்த செய்யறோமோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு, உலகத்திலே நாம செய்யற ஒரு விஷயம்தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு, அது கும்பலக்னக்காரர்களுக்கு ஒரு ஆக பலவீனமாக அமைந்து விடுகிறது. அப்ப நாம செய்யறது மட்டும்தான் கரெக்ட் இல்லை, நம்மள நாம செய்யறதையும் தாண்டி ஒரு நன்மை இருக்கு, ஒரு கரெக்டான விஷயம் இருக்கு அப்படிங்கிறத கும்பராசி அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, ஃபாஸ்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக எதையுமே அவசரமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். ஏன்னா சூரியனுடைய பார்வை 7வது பார்வையாக கும்பராசியில விழுவதனாலே, அப்போ கும்பராசியுடைய ராசிநாதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சனி பகவான். அப்போ 7வது பார்வையாக சூரியன் சனி சூரியனுடைய பார்வை என்பது அவ்வளவு உகந்தது அல்ல. அப்போ ஃபேமிலியில இவங்க எப்படி அட்டாச்மெண்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா அம்மாவை சார்ந்து அதிகமாக இருப்பாங்க. கும்ப ராசியாக இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும் அப்பாவை விட அம்மாவை வந்து ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும் அம்மாவை விரும்பக்கூடியவர்களாகவும் அம்மா பேச்சை கேட்கக்கூடியவங்களாகவும் ஒரு ஆணாக இருந்தால் சரிம்மா நீ சொல்கிறத கேட்குறம்மா நீ சொல்கிறது பண்ணுறமா, அப்பாவை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடியவர்களாக, பார்த்தாலே கொஞ்சம் பயப்படக்கூடியவர்களாக. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பேர் வழியாக இருப்பார். பொதுவாக நீங்கள் கும்பராசிக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சகப்பனார் தந்தையா ஃபாதரா வரக்கூடியவர் வந்து நிச்சயமா ஒரு ஸ்ட்ரிக்டான பெருவழியா இருப்பாரு, கண்டிஷனான. மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி இருந்துருவாரு, ஆனா தன்னுடைய பிள்ளைக்குன்னு வரும்போது கும்ப லக்னமாக கும்பராசியாகவே இருந்தால் நீங்க இதை மேட்ச் பண்ணி பாருங்க, அப்பா ரொம்ப கண்டிஷனான ஆளா இருப்பார். ஆனா அதே சமயத்துல அம்மா வந்து கொஞ்சம் அரவணைச்சு அது எல்லா மிஸ்டேக்கையும் சேர்த்து அப்பா அப்படிதான்டா நீ கவலைப்படாதா அப்படின்னு அம்மா வந்து உங்களை அரவணைச்சு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் அப்பா தகப்பனார் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மேபி ஒரு அரசாங்க உத்தியோகம் அல்லது ஒரு ஊர்ல வந்து ஒரு பேர் புகழ் உடையவராக, பேர் சொன்னா தெரியக்கூடிய ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்தவங்களா இருப்பீங்க இந்த கும்பராசி அன்பர்கள். ஃபேமிலி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கும் நிச்சயமா. அது உங்க தாத்தா வந்து ஒரு பேர் புகழ்வாங்களா இருப்பாங்க, ஒரு 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 பேர் அந்த ஊர்ல வந்து உங்க குடும்ப ஃபேமிலியுடைய பேர் சொன்னா இவங்க இன்னார் வீடு இங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அடையாள ஒரு ஐடென்டிஃபைங் உள்ள ஒரு ஃபேமிலி, ஒரு ட்ரெடிஷனலான ஃபேமிலியாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. சரி, டிசிப்ளின்லாம் எப்படி இருக்கும், பிஹேவிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா நல் ஒழுக்கங்கள். இதுதான் கும்பராசிக்கு அவங்களுக்கான பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வெரி டிசிப்ளின். ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் நீட்டா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள், அதே சமயத்துல டிசிப்ளினா ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதிகமா விரும்பக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அதோட ஒரு சின்ன சாதாரண குழந்தையாக இருந்தாலும் சரிதான், அது விளையாட்டு பருவத்தில் இருந்தாலும் சரிதான். ஸோ சின்ன குழந்தையா இருக்கு, அதிகமா போய் வெளியில விளையாடுறதுனால அந்த விளையாடுற விஷயத்துல ஒரு டிசிப்ளின் எதிர்பார்க்கும். ஒரு அழகா நீட்டா ஒரு செப்பல் போட்டுட்டு தான் வாசல்ல போகும், ஓகேவா, இல்லை கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு. மற்ற பசங்களாம் செப்பல் போடாம வந்தோம்னா இவன் பார்த்தீங்கன்னா ஷூவை போட்டுக்கிட்டு கரெக்டா போவான். அப்ப விளையாடுற ஒரு குழந்தையா இருந்தாலுமே கூட அந்த இடத்துல ஒரு டிசிப்ளினா அந்த குழந்தை வெளிப்படுத்தும். அதே போல தாங்க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கும்பராசி அன்பர்களை அடிச்சுக்கவே முடியாது. அதிகமா விழுந்து படிக்கக்கூடியவங்க, அதிகமான தொழில் கல்விகளை படிக்கக்கூடியவர்கள், அதிகமாக பேரண்ட்டை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பராசி அன்பர்கள். அப்ப படிப்பு விஷயத்துல எப்படி இருப்பாங்க, படிப்பு பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு அதிகமான படிப்பு மிதமான படிப்பாகவே இருக்கும். ஒரு சிங்கிள் டிகிரி முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மிஞ்சி போனா ஒரு டபுள் டிகிரி பண்ணலாங்க, ரொம்ப சிரமப்பட்டு படிச்சா ஒரு டபுள் டிகிரி படிக்கலாம். ஆனா அதே சமயத்தில் உங்க ஜாதகத்துல நாளுக்கு உடையவன் அல்லது புதனோடு ஒரு தொடர்பு இருக்குமே, ஆனால் அப்ப அவங்க மட்டும் கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கும்பராசியை பொறுத்தவரை சிங்கிள் டிகிரிங்கிறது மினிமம் ஒரு அதிகபட்சமாக இருக்கும். படிப்பு மிதமான படிப்பாக இருந்தாலும் அதிகமான தொழில் கல்விகள் நிச்சயமா அதுதான் வந்து அதிகமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விரும்பக்கூடியவர்களாகவும் நீங்க இருப்பீங்க. தொழில் கல்வி என்பது நிச்சயமா உங்களுக்கு விரும்பக்கூடியதாகவே இருக்கும். ஏதேனும் ஒரு கைத்தொழில கற்று வச்சுப்பீங்க. அதே போல கும்பராசி அன்பர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமான பேச்சு திறன் அவங்கள்ட்ட இருக்கும். எதை ஒரு மடக்கி பேசுறதாகட்டும், வளவலன்னு பேசுறதாகட்டும், அதிகமா பேசுறதாகட்டும், இல்லது வந்து பேசுற இடத்துல இவங்க போய் அதிகமா கதை கேட்கறது, ஓகேவா, ஸ்டோரி அதெல்லாம் கேட்கறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அன்னைக்கு என்ன நடந்த சொல்லி, இன்னைக்கு நடந்த சொல்லி, அன்னைக்கு போனி அவங்க என்ன சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் கதை கேட்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரி ஸ்டோரி, சினிமா, இந்த மாதிரி விஷயங்களா அதிகமான இன்ட்ரெஸ்ட், கலைத்துறையில அதிகமான இன்ட்ரெஸ்ட் செலுத்தக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள். அதே போல சினிமா துறையில் நிச்சயமாக நடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெண்களாக ஆர்டிஸ்டா இருப்பாங்கன்னு சொன்னாக்கா நிச்சயமா அவங்க வந்து அது சைடா ஆர்டிஸ்டா இருக்கலாம், மெயின் ஆர்டிஸ்டாவும் இருக்கலாம். பெண்களுக்கு வந்து அதிகமா கும்பராசி என்பர்கள் சினிமா துறையில பெரிய அளவுல வளர்ந்து வருவதற்கு ஒரு சான்சஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சினிமா துறையில. சரி, அதே போல ஒரு பெண் அவர் ஆணாக இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா மனைவி இடத்துல எப்படி நடந்துப்பார் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அரவணைச்சு கொண்டு போவார். மனைவி செய்த விஷயங்களை கூட மன்னித்து அதை வெளியில சொல்லாம, வெளியில சொன்னா நம்ம மனைவிக்கு ஒரு சிரமம் வரும், கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு அது தனக்குள்ளேயே வச்சு மனைவியை ரொம்ப அன்பா கொண்டு போகக்கூடியவரா இருப்பார். அதுவே ஒரு மனைவியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்படி இருப்பாங்கன்னா கணவனை விட்டு கொடுக்காம கொண்டு போவாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்டுக்காரருக்கு இதே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகளை அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலியில அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடியவங்களாக இந்த புகுந்த வீட்டில் பெண்கள் இருப்பாங்க. அதே போல பெரியவர்களை ரொம்ப மதிக்கக்கூடியவர்களாக, ஓகேவா, அதாவது ஒரு தப்பு விஷயங்களுக்கு வந்து பயப்படக்கூடிய, சொசைட்டிக்கு பயப்படக்கூடியவர்களாக, நம்மளை பற்றி எங்கள ஒரு தவறான இது பேச்சு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டிக்கு பயப்படக்கூடியவர்கள், பேர் புகழுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அப்போ அதுக்காகவாது நேர்மையாக நடந்துக்கணும், மற்றவங்களுக்காகவாது நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும்னு அதிகமாக நினைக்கக்கூடியவர்கள். ஸோ ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதிக டிராவலிங் ரொம்ப பிடிக்கும், அதிக ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், அதிகமாக சாப்பிடக்கூடியவர்கள். அதே சமயத்தில் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவர்கள். அதே சமயத்தில் அசைவத்தை அவ்வளோவா விரும்ப மாட்டாங்க. அசைவம் விருப்பவர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அசைவத்தை விட்டுட்டு சைவத்துக்கு மாறிடுவாங்க. ஸோ ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள், தற்பெருமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள். இதுதான் இந்த ரெண்டு விஷயம்தான் உங்களுடைய பலவீனம். தற்பெருமையை விரும்புவதும் அதே சமயத்தில் ஆடம்பரத்தை விரும்புவதும், தனக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்த இமேஜினேஷன், கற்பனை இமேஜினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல தான் நம்ம இருப்போம் அப்படின்னு அந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இது உங்களுடைய பலவீனம். நீங்கள் அதை குறைத்து கொண்டால் உங்களுக்கு சிறப்பை தரும் கும்பராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை சுய தொழில் செய்வதையே அதிகம் விரும்புவர்களாக இருப்பார்கள் கும்பராசி என்பது. கொஞ்சமான பைசா வந்தால் கூட பரவாயில்ல, அது தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. சரி, ஓகேவா? ஸோ சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அதே போல தன்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வம், ஒரு ஆளுமை திறன், இது கும்பராசி அன்பர்களிடத்தில் இருக்குங்க. அதே போல் கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறது, ஒர்க் பண்ணுறது, வெளிநாட்டு பயணங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, இரும்பு சார்ந்த தொழில் பண்ணுறது, இதெல்லாம் கும்பராசிக்கு ஒத்து போகக்கூடிய, நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இது உங்களுடைய தொழிலாக இருக்கும். அதே போல் ஃபேமிலி விஷயம்னு பார்க்கும்போது பெற்றோர்களை அதிகமாக மதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ஸோ கும்பராசிக்கு ஃபேவரபிள் கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ, அதுதான் உங்களுக்கான ஃபேவரபிள் கலராக அமைகிறது. உங்களுக்கான ஃபேவரபிள் ஸ்டோன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீலக்கல், அதுவும் ப்ளூ ஸ்டோன், அதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள் கலராக அமைகிறது, ஸ்டோனாக அமைகிறது. அதே போல் உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன், திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு தெற்கு, இதுதான் உங்களுக்கு ஈஸ்ட் வெஸ்ட், இதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன். ஈஸ்ட் வெஸ்ட் இதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷனாக அமைகிறது. அதே போல் உங்களுக்கு ஃபேவரபிள் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 3711, 3711 அப்படிங்கிறதா உங்களுக்கு ஃபேவரபிள் நம்பராக அமைகிறது. உங்களுக்கான ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலை வருது, மனசு கஷ்டமான சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னாக்கா சிவபெருமான் வழிபாடு மிகவும் சால சிறந்ததாக இருக்கும், நல்ல பரிகாரமாக இருக்கும். உங்கள் வீட்டிலே கூட சின்ன சிவலிங்கம் வச்சு பிராஸில் தாராளமாக அந்த சிவலிங்கத்துக்கு நீல புஷ்பம், ஓகேவா, அந்த நீல புஷ்பத்தை கொண்டு சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து எல் சாதம் நைவேத்தியம், எல் சாதம் நெய் கலந்த எல் சாதம் கலந்து அதை ஒரு இரும்பு பாத்திரத்தில் வச்சு நைவேத்தியம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய மன சங்கடங்கள், நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நிச்சயமாக உங்கள் சங்கடங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள்லேருந்து வெளிப்படுவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் உதவும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய திருத்தலம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா திருநள்ளாறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பொதுவாகவே எல்லாராலும் திருநள்ளாறு போக முடியுமானா முடியாது. ஸோ அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ அதுக்காக இந்த புஷ்பம், கலர், நம்பர் பிளஸ் நைவேத்தியம், அது என்ன பாத்திரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், சிவபெருமான் வழிபாடுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கும்பராசி அன்பருடைய குணாதிசயங்கள் எப்பொழுதும் பாசிட்டிவான விஷயமானதாகவும் அதே சமயத்தில் முன்னேறக்கூடிய ஒரு விரைவுகொண்ட முன்னேற்றத்தை நோக்கியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களே, உங்களுடைய குணாதிசயங்கள் பொதுவாக மீனராசி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், மீனராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நாம தெரிஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா, நம்ம ஒரு முக்கியமான விஷயமா வெளியில போகும்போது போகக்கூடியவர்கள் நம்மள அறியாத மனிதர்களாக இருப்பார்கள். ஏன்னா அவங்களுடைய ராசிகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், எதை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணிங்கனாக்கா, ஸோ போகிற வேலையில் நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ இது நீங்கள் சொல்லக்கூடியது மீன ராசியாக இருந்தாலும் பொருந்தும், மீன லக்னமாக இருந்தாலும் பொருந்தும். வெறும் ராசியை மட்டும் நீங்கள் பார்த்தா போராது, லக்னத்தையும் இதில் நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும் மீன ராசி அன்பர்களே. சரி, இப்போ மீனராசி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது, இரண்டு மீன், இரட்டை, ஓகேவா. இந்த பக்கம் ஒரு மீன் போகிற மாதிரியும் இந்த பக்கம் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு மீன் இருக்கிறது தான் இதனுடைய சிம்பிளாக இருக்கும். அப்போ இந்த சிம்பிள் நமக்கு எதை உணர்த்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவே தன்னுடைய தேவைக்காக, தான் தன்னுடைய லட்சியத்திற்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக இந்த மீனராசி அன்பர்கள் தேவை எனில் எந்த பக்கமும் பிளெக்சிபிளா வளைஞ்சு போகக்கூடியவர்கள் அப்படிங்கிற தத்துவத்தை உணர்த்தக்கூடியதுதான் இந்த சிம்பிள். வேணும்னா டைரக்ஷனாகவும் போகலாம், இல்லை அன்டைரக்ஷனாகவும் கூட, ஆப்போசிட் டைரக்ஷனாக கூட நம்மளால போக முடியும், என்னால் வாழ முடியும், விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியதாகத்தான் இந்த சிம்பிள் நமக்கு உணர்த்துகிறது. அப்போ இயற்கையாகவே நேச்சராகவே மீனராசி நண்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சமயத்தில் இப்போ மீனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த நேரத்தில் அந்த இடத்துல என்னெல்லாம் வருது, போராட்டாதி நட்சத்திரத்துடைய 4வது பாதம், உத்திரட்டாதியுடைய 4 பாதங்கள், அதே போல் ரேவதி நட்சத்திரத்துடைய 4 பாதங்கள். இப்போ இந்த மீனராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும், வரட்டு கௌரவம் இருக்கும், ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க, நாம சொல்றது அடுத்தவங்களா கேட்கணும் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தாக்கா அவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த புரட்டாதி 4வது பாதம் அப்படி இல்லைனாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப பிடிவாத குணம் உடையவர்களாகவும் கர்வம் உடையவர்களாகவும் தன்னுடைய நாம சொல்றது அடுத்தவங்க கேட்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதுவே மீனராசி அந்த ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரோடையும் ஒத்துப்போகக்கூடியவர்களாக, சபையில் எல்லாரோடையும் கலகலப்பாக பழகக்கூடியவர்களாக, அதிகமாக நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொதுவாக மீனராசி அன்பர்களுக்கு அதிகமாக பேசுறது பிடிக்கும், அதுவும் குறிப்பாக சொன்னோம்னா அடுத்தவங்களை பற்றி பேசுறது ரொம்ப ரசித்து ருசித்து பேசுவார்கள். சார் அன்னைக்கு அவன் சொன்னா, சார் அப்படி அப்படி பேசினா, அந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி அதிகமாக எடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது மீனராசிக்கு ரொம்பவே பிடித்த ஒரு விஷயம். அதே போல் கதை கேட்கறது, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கதை கேட்பாங்க. அவனுக்கு என்னாச்சு சார், ஒரு போனீங்களே என்னாச்சு சார் அப்படின்னு சம்மந்தம் இல்லாதவங்க கேட்கறது ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயமாக இருக்கும். அதே போல் நகைச்சுவை ஜோக்கு பேசும்போதே ஒரு காமெடியாக பேசுறது, ஒரு ப்ரெசென்ட் பண்ணுற விஷயத்த ஒரு நகைச்சுவை கலந்து ப்ரெசென்ட் பண்ணுறது, சபையில் சொல்லும்போது சரிதான், வீட்டில் பேசினாலும் சரிதான், பசங்கள்கிட்ட பேசினாலும் சரிதான், ஈவன் குழந்தைகளாக இருந்தாலுமே கூட அப்பா அம்மாட்ட பேசும்போது எப்படி பேசுனா ஒரு நகைச்சுவை உணர்வோடு தான் பேசும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை உணர்வுங்கிறது மீனராசிக்கு இயற்கையாகவே பழகி போன ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இருக்குங்க, மீனராசியை பொறுத்தவரையில் அதிகம் தன்னம்பிக்கை உடையவர்கள், தன்னுடைய செயல்பாடுகளில் தன்னுடைய ஆற்றல் மீது தன்னம்பிக்கை உடையவர்கள் இந்த மீனராசி நண்பர்கள். எதையும் நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டு, அதாவது என்னால் தான் முடியும் அப்படிங்கிறது வேற, அது கர்வம், அது திமிர், அது கிடையாதுங்க. நம்மளால் முடியும் அப்படிங்கிற, என்னால் தான் முடியுங்கிறது வேற, என்னால் முடியும் அப்படிங்கிறது வேற. ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் அதிகமான தன்னம்பிக்கை உடையவர்கள், அது எப்பேற்பட்ட அச்சீவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரிதான், முடியாத விஷயங்களாக இருந்தாலும் சரிதான், நிச்சயமா அதை செய்து காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை, ஒரு டார்கெட்டை, ஒரு டாஸ்க்கை அவங்கள்ட்ட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமா அந்த டாஸ்கை நோக்கி அதை சக்ஸஸாக முடிச்சு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், நிச்சயமா அதை சக்ஸஸ் பண்ணி காட்டுவாங்க மீனராசி அன்பர்கள். அப்போ இளைஞர்களாக இருக்கட்டும், படிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், மாணவ மாணவிகளாக இருக்கட்டும், அவங்கள படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக மீனராசியை பொறுத்தவரையில படிப்பு அற்புதமானதாக இருக்கும். இயற்கையாகவே நேச்சராகவே மீனராசிக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பு நல்லா வருங்க, அதுவும் கவர்மெண்ட் சார்ந்த படிப்புகள் நிச்சயமாக நல்லா வரும். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது, நீட் ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், அப்படி இல்லைனாக்கா ஒரு டாக்டர் சம்மந்தப்பட்டது, இல்லை குரூப் எக்ஸாம் எழுதுறது, ஒரு அரசாங்க பதவிக்காக எழுதுவது. ஸோ இந்த மாதிரி படிப்பு, எக்ஸாம், படித்ததை ஞாபகம் வச்சுக்கிறது, அதிகமாக படிக்கிறது, ஸோ இந்த மாணவ மாணவிகளை பொறுத்தவரை படிப்புங்கிற விஷயத்தில் மீனராசிக்கு ரொம்ப ஃபேவரபுளான ஒரு விஷயமாக அமையும். படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், படிக்கிறத ஞாபகமும் வச்சுப்பாங்க, அதை ஞாபகம் வச்சு எழுதவும் செய்வார்கள். சரி, அதே போல் மீனராசி என்பவர்கள் படித்து முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகிறாங்கன்னா எந்த மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு சொன்னாக்கா, படிக்கிற படிப்புக்கும் செய்கிற வேலைக்கும் சம்பந்தமே இருக்காதுங்க. இதுதான் அங்கே ஒரு பெரிய டிஃப்ரெண்டாக ட்விஸ்ட்னு சொன்னாக்கா அதுதான் விஷயம். ஏன்னா படித்தது ஒரு படிப்பாக இருக்கும், ஆனால் அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடியது வேற ஒரு விஷயமாக இருக்கும், அந்த மாதிரி அவங்களுக்கு அமைஞ்சிடும். இது என்ன, ஒரு 20% பேருக்கு தான் படித்த படிப்புக்கு ஏற்ற அந்த வேலையை, சூழ்நிலையை, தொழிலை தேர்ந்தெடுப்பாங்களே தவிர மற்றவங்க எல்லாருமே ட்ரெடிஷ்னலாக அப்பா என்ன பண்ணாங்க, நைனா என்ன பண்ணாங்க, அந்த மாதிரி அதாவது உறவு முறைகளை வச்சு, குடும்ப பாரம்பரியத்தை வச்சு பின்பற்றக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அப்போ குடும்பம் அப்போ ஃபேமிலியில எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃபேமிலியில பொறுத்தவரை ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. அண்ணன் தம்பிகளாகட்டும் அக்கா தம்பிகளாகட்டும் தன் உடன் பிறந்தவர்களை ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க, விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண சார், நான் தம்பிக்கு கல்யாணம் பண்ண சார், அப்பா அம்மாவுக்கு நான் ஹெல்த் பார்த்தேன் சார் அப்படின்னு உறவு முறைகளை ரிலேஷன்ஷிப்பை அதிகமாக காப்பாற்றக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த மீனராசி அன்பர்களாக இருப்பார்கள். அதே போல பெற்றோர்களை கவனித்துக் கொள்வது அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமா மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். பெற்றோர்களை விட்டே கொடுக்க மாட்டாங்க எந்த சூழ்நிலையும். இதாவது மனைவிக்கு தெரியாமலாவது மாசம் ஒரு 10,000 கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரகசியத்தை தெரிஞ்சு மனைவியெல்லாம் சண்டைக்கு போயிடாதீங்க. ஆகையினால மனைவிக்கு தெரியாமல் கூட அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அதேவே பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க எப்படி இருப்பாங்க? வீட்டில் இருக்கும்போது நிச்சயமாக அதே போல் அப்பா அம்மாவோட ரிலேஷனோட நல்லா சிறப்பான முறையில் இருப்பாங்க. அதுவே கல்யாணம் ஆயிடுத்து இங்கே வந்துட்டுன்னு சொன்னாக்கா கணவனுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. கணவனுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க. மாமனார் மாமியார் நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பெற்றோர்கள் அவங்க வீட்டையும் நல்லபடியாக கவனிச்சுப்பாங்க. அந்த மாமா அவங்க சம்மந்தப்பட்ட எல்லாருமே. ஸோ ஃபேமிலி விஷயத்தில் மீனராசி அன்பர்கள் உறவு முறைகளை அதிகம் போற்றி காப்பாற்றுபவர்களாக இருப்பார்கள். ஸோ அதே போல் வேலைக்கு போகிறாங்க, செய்ய தொழில் செய்வாங்களா அப்படின்னு கேட்டாக்கா வேலை செய்வதை விட சுய தொழிலை தான் இவங்க அதிகமாக விரும்புவார்கள். சின்ன வருமானமாக இருந்தாலும் அது சுய தொழிலாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் மீனராசி அன்பர்கள். அப்போ வேலைக்கு போகணும், அது சுய தொழில் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாதான் இவங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்கே போவாங்க. மேக்சிமம் ட்ரை பண்ணுவாங்க, அதில் செஞ்சு பார்த்துட்டு அது லாஸ் வந்துடுதுன்னா அப்புறம் வேலைக்கு போவாங்க. ஸோ சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மீனராசி அன்பர்கள். அப்போ எந்தெந்த துறையில் இவங்க சிறப்பாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இவங்க ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்டது, ஃபிலிம் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சம்மந்தப்பட்டது, டைரக்ஷன் சம்மந்தப்பட்டது, டைரக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதே சமயத்தில் மியூசிக் சம்மந்தப்பட்டது, அதே போல் சொல்லிக்கூடிய டீச்சிங் சம்மந்தப்பட்டது, அந்த கோச்சிங் சம்மந்தப்பட்டது, யோகா சம்மந்தப்பட்டது, இன்னும் ட்ரெடிஷ்னலாக என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இருக்கோ, ஒரு ஆலய அர்ச்சகராக இருக்கலாம், அல்லது ஒரு வேதங்களை சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்லிக் கொடுக்குறதா இருக்கலாம், ஒரு யோகா டீச்சராக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ஒரு ப்ரொஃபஸராக இருக்கலாம், ஒரு ஹெச்எம்மாக இருக்கலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குற இடத்துல குருவாக இருந்து செயல்படக்கூடியது என்பது மீனராசிக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். என்னென்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது, அடுத்தவங்களை வழி நடத்துவது, அந்தந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்து அதன் பிரகாரம் அவங்களை கொண்டு போவது, வழிநடத்துவது என்பது மீனராசிக்கு இயற்கையாகவே அமைந்த நேச்சுரல் குணமாக அமைகிறது மீனராசி அன்பர்களே. அதே போல அதிகாரம் உடையவர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி அன்பர்கள். இது எந்த இடத்துல அவங்க இருந்தாலும், வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சரிதான், தொழில் செய்தாலும் சரிதான், ஃபேமிலியாக இருந்தாலும் சரிதான், அங்கே கமாண்டிங் பவர் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மீனராசி அன்பர்கள்ட்ட தான் இருக்கும். ஸோ மீனம்னா நம்ம ஏதோ சாஃப்ட் கேரக்டர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக அது கிடையாதுங்க. அவங்க மீனராசி அன்பர்கள் பொதுவாகவே கமாண்டிங் பவர் உடையவர்களாக இருப்பார்கள், டிசிஷன் மேக்கர்களாக இருப்பார்கள். இது யாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை முடிவெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மீனராசி அன்பர்கள். அதே போல சுய புத்தி உடையவர்களாக, யார் பேச்சையும் கேட்காம நாம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்யணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். மற்றவங்க சொல்றத சொல்புத்தி உடையவர்களாக இருக்கவே மாட்டார்கள், சுய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசி அன்பர்கள். ஸோ மீனராசியுடைய பலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா சுய புத்தி உடையது, யார் பேச்சையும் கேட்காம இருக்கிறது, அடுத்தவங்க சொல்றத காதில் வாங்காம இருக்கிறது, தன்னம்பிக்கை உடையது. இதுதான் மீனராசி அன்பருடைய பலமாக அமைகிறது. பலவீனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இரக்க குணம் உடையது, அதிகமாக வீண் விரயங்கள் செலவுகளை செய்வது, அதிக பிரயாணங்களை மேற்கொள்வது, தேவையில்லாமல் ஃபுட்டை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கிறது. ஏன்னா ஆசை உணவு பிரியர்களாக இருப்பார்கள், அதுவும் ஸ்வீட்டு ரொம்ப பிடிச்ச உணவாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி தேவையற்ற தன்னுடைய உடம்பு பாடி கண்டிஷன் எனவோ அதை தவிர்த்து அதுக்கு ஆப்போசிட்டான உணவுகளை உட்கொள்வது, நான்வெஜ்ஜை விரும்புவது, இதெல்லாம் அவங்களுடைய பலவீனமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் வேண்டும் என்று சொன்னால் வாயை கட்ட வேண்டும் என்பதுதான் உண்மையானதாக இருக்கும். ஸோ இது பலம் பலவீனமாக உள்ளது. சரி, இப்போ மீனராசி என்பவர்களுக்கு ஃபேவரபிள் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லோ, அது சாண்டல் எல்லோவா இருந்தாலும் சரிதான், இல்லை பியூர் எல்லோவா இருந்தாலும் சரிதான். ஸோ எல்லோ அப்படிங்கிறது தான் மீன ராசி அன்பர்களுக்கு ஃபேவரபிள் கலராக அமைகிறது. ஸோ உங்களுக்கான ஸ்டோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புஷ்பராகம், கனக புஷ்பராகம், எல்லோ ஸ்டோன், அதுதான் உங்களுக்கு கனக புஷ்பராகம் தான் ஃபேவரபிள் ஸ்டோனாக அமைகிறது. அதே போல் உங்களுக்கான டைரக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நார்த்து சவுத்து, இதுதான், அதாவது வடக்கு தெற்கு, இதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள் திசையாக அமைகிறது. ஸோ உங்களுக்கான லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 7 10. ஸோ 1 4 7 10 என்பது தான் உங்களுக்கான ஃபேவரபிள் லக்கி நம்பராக அமைகிறது. அதே போல் ஒரு சங்கடமான சூழ்நிலை வருது, மனசு ஒரு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அல்லது சிவபெருமான் வழிபாடு அல்லது தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வீர்களே ஆனால் சிறப்பை தரும். அந்த தட்சிணாமூர்த்திக்கோ அல்லது குரு பகவானுக்கோ அல்லது சிவபெருமானுக்கோ முல்லைப்பூவை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். முல்லைப்பூவை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். முல்லைப்பூவை கொண்டு அர்ச்சனை செய்து அதே போல் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது நம்ம எல்லாரும் வந்து சுண்டல் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனாலுமே கூட தயிர் சாதம் ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். அந்த தயிர் சாதத்தை ஒரு பொன் கிண்ணத்தில், கோல்டு கிண்ணத்தில் தான் வச்சு அதை நெய்வேத்தியம் பண்ணணும். பார்த்துக்கோங்க மீனராசி நண்பர்களே, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கணும்னு. ஸோ இந்த பொன் கிண்ணத்தில் இல்லைனாக்கா அட்லீஸ்ட் ஒரு பித்தளை கிண்ணத்துலேயே அந்த கலராவது அங்கே இருக்கணும். ஸோ அதில் வச்சு நெய்வேத்தியம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக அந்த சின்ன சின்ன சங்கடங்கள்லேருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ இது வந்து நீங்கள் எல்லாமே மீன லக்னமாக இருந்தாலும் மீன ராசியாக இருந்தாலும் இது பொருந்தும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய திருத்தலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆலங்குடி போயிட்டு வரலாம். அப்படி இல்லைனாக்கா திருச்செந்தூர் மிக சிறந்த குருஸ்தலம் வந்து திருச்செந்தூர். இது யாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. திருச்செந்தூர் போய் வழிபாடு பண்ணலாம். அப்படி முடியாதவங்க வீட்டிலே சிவலிங்கத்தை வச்சு வழிபாடு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு